Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Anbe Sai Ra Piranbe Sai Ra Akilam Talika Atma Velika Anudinam Sai Ra Engalanbe Sai Ra சைராம்ஸ். இது சாய் அண்ணாவின் வேண்டுகோளின்படி மறு ஒளிபரப்பு செய்யக்கூடிய ஒரு ஆடியோவாகும். நன்றி. ஜெய் சாய்ராம். சாய்ராம் என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு மோசமான வாழ்க்கையில இருந்து மீண்டு வருவதற்கு நாம செய்யக்கூடிய சில விஷயங்களும் செய்யக்கூடாத விஷயங்களையும் தான் இன்னைக்கு நம்ம ஆடியோவில் கேட்க போறோம். எதுவா இருந்தாலும் உள் மனதோட கேளுங்க. இந்த அன்பே சாயில கொடுக்கிற ஒவ்வொரு ஆடியோவும் உங்க வாழ்க்கையில மாற்றக்கூடிய சக்தி நிறைந்த ஆடியோக்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உடம்பு மட்டும் சுத்தமா இருந்தா பத்தாது, மன சுத்தம் கண்டிப்பா வேணும். அந்த சுத்தம் இந்த அளவுக்கு அந்த அளவுக்குன்னு இல்லை, எந்த அளவுக்கு சுத்தப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்க இருக்க தான் ஞானம் ஒரு மனுஷனுக்கு தொடர்ந்து நிலையா நிற்கும். நாம வாழ்க்கையில ஞானத்தை அடிச்சிட்டோம். ஞானம் அப்படின்னா யாருக்கும் என்ன ஏதுன்றது தெரியல, அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் சொல்றாங்க அதுதான் ஞானம் அப்படின்னு. அப்படி கிடையாது, கடவுளால் சொல்லக்கூடிய விஷயத்த மட்டும்தான் நம்ம ஞானமாக ஏற்றுக்கணும். ஒரு மனுஷன் சொல்லக்கூடிய விஷயத்த ஞானமாக ஏற்றுக்க கூடாது. இங்கே ஞானம் அப்படின்றது பல பேருக்கு தெரியலை, புரியலை, அதை பற்றி விளக்கமும் சரியாக சொல்லலை. கடவுளை அடைவதில் தான் ஒரு மனுஷனுடைய உயர்ந்த குறிக்கோள். உங்கள் மனசில் எந்த அளவுக்கு ஆசைகளை குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சுதந்திரமான மனிதன். நீங்கள் சுதந்திரமான மனுஷனாக இருந்தால் மட்டும்தான் அந்த உயர்ந்த ஞானத்தை நீங்கள் அடைய முடியும். கடவுளுடைய சக்தி நமக்கு கிடைக்கணும்னு விருப்பப்படுறவங்க அதிகம் பேர். ஆனால் அந்த சக்தியை முழுசாக நமக்கு கிடைக்குதா? இல்லை. அந்த சக்தி மேலே இருந்து உங்களை நோக்கி வருதுன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. அங்கே எந்த அளவுக்கு அந்த சக்தி கொடுக்குதோ அதே அளவில் உங்களை வந்து அடையிற அளவுக்கு அந்த சக்தி கொஞ்சம் கூட சிந்தாமல் சிதறாமல் வரணும். ஆனால் கடவுள்கிட்ட இருந்து கொடுக்கக்கூடிய முழு சக்தி உங்களை வந்து அடைகிறதே இல்லை. அது உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அந்த சக்தி உங்களை நோக்கி வரும்போது உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த அப்சர்வேஷன் பவர் அப்படின்றது இல்லாமல் போயிடுது. அதனால தான் உங்களுக்கு தொடர்ந்து எந்த ஒரு நல் இடத்துலையும் வாழ முடியாத அளவுக்கு பல கஷ்டங்களை நாம் அனுபவிக்கிறோம். அந்த உயர்ந்த ஞானம் ஒரு மனுஷனுக்கு வந்துடுச்சுன்னா மட்டும்தான் அந்த சக்தியோட வைப்ரேஷன் உங்ககிட்ட வந்து நிற்கும். அப்போ கடவுள் தன்னுடைய சக்தியை பரிபூர்ணமாக கொடுக்குறாரு. ஆனால் அந்த சக்தி வர வழியிலே காணாமல் போயிடுறதுக்கு காரணம் நாம் மனதில் எழுந்திருக்கக்கூடிய சிந்தனைகள். அது உயர் சிந்தனையா இல்லை மோசமான சிந்தனையா?
நம்ம மனசில் எழக்கூடிய எண்ணங்கள் எப்படிப்பட்டது? நம்ம சந்தோஷப்படுறதுக்காக பல பேருக்கு துக்கத்தை கொடுக்குறோம். இது மோசமான விஷயங்கள். ஏன் எனக்கு ஏன் சந்தோஷம் முக்கியம் அப்படின்னும்போது அது மற்றவங்களுக்கு துன்பத்தையும் கொடுக்குது. அதனால தான் கடவுள் அங்கேருந்து அனுப்புகிற சக்தி உங்களுக்கு பரிபூரணமாக வந்து கிடைக்காம போயிடுச்சு. அப்போது அந்த கடவுளோட அறிவை நாம் தெரிஞ்சுக்கணும். அவர் எப்படிப்பட்ட விஷயத்தை வச்சிருக்காரு, அவருடைய சக்தியை யார் யார் பெற முடியும், பெறுவதற்கு உண்டான உயர்ந்த வழிகள் என்ன, அந்த வழிகளை நாம் எப்படி அடையணும் அப்படின்ற அத்தனை விஷயத்தையும் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும். இது ஒரு நாளோ ரெண்டு நாளோ இல்லை ஒரு வருஷமோ படிக்கிற படிப்பு இல்லை. எங்கிட்ட கேட்டாங்க, எத்தனை நாள் அன்பேசாய் ஆடியோவை கேட்டால் நாங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு. இது படிப்பு அப்படின்றது, ஞானம் அப்படின்றது, தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது அனுபவத்தால் ஏற்படக்கூடிய வார்த்தைகள். நமக்கு நேற்று ஒரு அனுபவம், இன்னைக்கு ஒரு அனுபவம், நாளைக்கு ஒரு அனுபவம், அனுபவங்கள் முதிர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது. நேற்று பிடிக்குதுன்னு அதெல்லாம் இன்னைக்கு பிடிக்காம போகுது. அப்போ நேற்று மாதிரி ஒரே மாதிரியான லைஃப் ஸ்டைல் அப்படின்றது யாருக்கும் எங்கேயும் இல்லை. நேற்று பிடிச்சது இன்றைக்கு பிடிக்கல, நேற்று பிடிக்காதது இன்றைக்கு பிடிக்கும். இதுதான் லைஃப் சைக்கிள் அப்படின்றது. ஆக மொத்தம் ஒரே விதமான அனுபவம் இல்லை, இங்கே மாறி மாறி அனுபவங்கள். அனுபவங்கள் உச்சத்தை நோக்கி போகும்போது அந்த திசைகளும் அது மாதிரி போகுது. ஸோ இதே திசையில் போகணும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு இடத்துலையும் கடவுள் கொடுக்கக்கூடிய ஞானத்தை நாம் அடைவதற்கு நாம் சில விஷயங்களை செஞ்சே ஆகணும். அப்படி செஞ்சாதான் ஒவ்வொரு அனுபவங்களும் கடவுள்கிட்ட இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கலாம். நாம் இங்கே தோல்விகளை பற்றியோ எதோ பற்றியோ நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த கவலைகளை கூட நீங்கள் தூரம் எரிஞ்சு வாழ்க்கையில் வாழலாம். நம்ம பண்ணக்கூடிய தப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அந்த நேரத்துக்கு என்னையோ அது சரின்னு நமக்கு அறியாமை அப்படின்ற ஒரு இடத்துலே இருக்கும். அதனால தான் நிறைய அதர்மத்தை செய்கிறோம். தர்மத்தை நம்ம செய்கிறோமோ இல்லையோ, ஆனால் தொடர்ந்து நம்ம அதர்மத்தில் செய்வதில் நாம் குறியாக இருக்கோம். அப்போ நம்ம சில இடத்துல என்ன பண்ணுறோம், பல தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருக்கோம், பல தவறுகளை செய்கிறோம். அந்த தவறுகள் தான் வாழ்க்கையில் ஒரு சரியான திசையில் நம்மளை நோக்கி போகவே இல்லை. ஒரு கப்பல் கரெக்டான திசையில் வருவதற்கு தான் கலங்கரை விளக்குன்னு சொல்லுவாங்க, லைட் ஹவுஸ். ஏன்னா திசை மாறி போயிடக்கூடாதுன்னு. ஆனால் நாம் அந்த லைட் ஹவுஸை பார்க்காம கப்பலை ஓட்டணும் அப்படின்னா திசை மாறிடும். திசை மாறிடுச்சுன்னா ஆபத்தில் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும். அப்போ ஞானமாக இருக்கக்கூடிய கடவுளை லைட் ஹவுஸ் மாதிரி நினச்சி அந்த திசையில் நாம் பயணங்களை மேற்கொள்ளணும். நீங்க கடவுள்கிட்ட மட்டும் சரணாகதி அடையணும். நீங்க கடவுளை தாண்டி எந்த மனுஷன் கிட்ட நீங்க சரணாகதி அடைஞ்சாலும் அந்த மனுஷனுடைய அத்தனை ஆக்டிவிட்டிஸும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஒரு நல்லவன் கெட்டவன் கூட சேர்ந்தா கெட்டவன் செய்யக்கூடிய அத்தனை விஷயத்துக்கும் அந்த நல்லவனும் பொறுப்பாகிற மாதிரியான நிலைக்கு தள்ளப்படுவான். ஏன்னா அவனுடைய குணாதிசயங்கள் இவனுக்கு வந்து சேர்ந்து நின்றுடும். அதாவது நல்லவன் நல்லவனை கெட்டவன் மாத்திடுவான். ஏன்னா இந்த உலகத்தில் எது அதிகமாக கிடைக்குதோ அதுதானே நடக்கும். கலியுகத்தில் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரியான உயர்ந்த வாழ்க்கையில் உயர்ந்த மனிதர்களோட தொடர்புகள் மட்டும்தான் இருக்கணும். ஒரு மனுஷன் மோசமான மனுஷன் அப்படின்னா அவனுடைய தொடர்பை துண்டிக்காத வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு ஞானத்தையும் நீங்க அடையவே முடியாது.
நீங்க எந்த மனுஷன் கூட தொடர்பு வச்சிருக்கீங்க அப்படின்றது மிக மிக முக்கியம். எந்த மனுஷனை நீங்க விரும்புறீங்க அப்படின்றதையும் மிக மிக முக்கியம். அந்த மனுஷன் நல்ல மனுஷனா இருந்தா அது உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும். அந்த மனுஷன் மோசமான மனுஷனா இருந்தா அது உங்களுக்கு துக்கத்தை தானே கொடுக்கும். அப்ப நம்ம சொல்லலாம், இல்ல நான் நல்லவன் தான், ஆனா என் ஃப்ரெண்டு மோசமானவன், பட் அவனுடைய எந்த ஒரு விஷயமும் என்னை பாதிக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக பாதித்து கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து அந்த மனுஷனுடைய தொடர்பில் இருக்கிறதால உங்களுக்கு அதனுடைய பாதிப்பு தெரியாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டெய்லியும் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் அம்மா அப்பா உங்கள் அண்ணன் தம்பி கூட இருக்கீங்க. ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து உங்களுடைய நண்பர் வராரு, எதுங்க இவ்வளோ இழைச்சிட்டீங்க அப்படின்றாங்க. அவரோட கண்ணுக்கு மட்டும் நீங்கள் இழைச்ச மாதிரி தெரியுது, ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட கண்ணுகளுக்கோ அப்படி ஒன்றும் தெரியல. இல்லையே, எப்பயும் போல தானே இருக்கேன், இல்லை இல்லை முன்னாடி கொஞ்சம் குண்டாக இருந்தீங்க, இப்போ கொஞ்சம் இழைச்சிருக்கீங்க, நல்லா தெரியுது அப்படின்வாங்க. ஏன்னா கூடவே இருக்கிறதால, கூடவே பழகிறதால நமக்கு தெரியாது நம்ம உயர்ந்த நிலையில் போகிறோமா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குறோமா அப்படின்னு. அப்போது நல்லவர்களோட நட்பை மட்டும்தான் நாம் ஆதரிக்கணும். தீயவர்களோட நட்பை நாம் ஆதரித்தோம் நேசித்தோம் அப்படின்னா அவர்கள் எந்த புதை குழியில் விழுறாங்களோ அதே குழியில் நாமளும் விழுந்துடுவோம். அதனால தான் உயர்ந்த எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள்கிட்ட மட்டும் நட்போடு இருங்க. அதே தான் விவேகானந்தர் சொல்லியிருப்பார், யார் யாரெல்லாம் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள்கிட்ட தொடர்பை ஏற்படுத்தியிருக்கீங்களோ அத்தனை பேரும் அந்த எதிர்மறை கூட்டணி சேர்த்துக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையா? அப்போ நம்மளோட பலம் கீழே போயிடும், பலகீனம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், பலகீனத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம், பலத்தை தேடவே மாட்டோம். உங்கள் வாழ்க்கையை பற்றி ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா இன்னமும் ஈஸியான விஷயத்தை நீங்கள் அழகாக புரிஞ்சிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய செயல்பட்ட விதம், இப்போ நம்மளுடைய செயல்படக்கூடிய விதம், இதை யோசிச்சு பாருங்க. அப்போ ஏதாவது ஒரு மனுஷன் உங்கள் முன்னாடி வந்து நிற்பார், அவரு கூட நீங்கள் கூட்டணி வச்சதால், அவர்கிட்ட பழக்கத்தை ஏற்படுத்துறதால தான் உங்களுக்கு இத்தனை பிரச்சனைகளும் வந்து கொண்டிருக்கிறது. நான் இப்போ கொஞ்சம் விவரமாயிட்டேன் அந்த விஷயத்தில். நம்ம ஆஃபீஸ்க்கு சில பேர் வருவாங்க, சில பேர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசக்கூடிய மனிதர்களும் இருப்பாங்க. அவங்களோட எண்ணம் ஓட்டம் ஒரு மாதிரி, அது கடவுள் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்ட மாதிரி இல்லை அப்படின்னா நான் அவங்கக்கிட்ட பேசுறது அந்த நிமிஷமே அந்த தொடர்பை கம்மி பண்ணிடுவேன். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம பேச விட்டோம் அப்படின்னா அது பெரிய பாவம். நம்ம அவங்கள மாதிரி ஆக வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் அந்த மாதிரியான வார்த்தைகளை கூட தப்பி தவறியோ நாம் கேட்டுடக்கூடாதுன்ற ஒரு உள்ளுணர்வு நம்மளை அது மாதிரி ப்ரொடெக்ட் பண்ண சொல்லுது. பரவாயில்ல, ஏதோ ஒரு டைம் பாஸ்க்காக பேசுகிறாங்க சிரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம அதை கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா நாம் அந்த ஆள் மாதிரி ஆயிடுவோம். அதனால தான் தீயவர்களோட நட்பை நாம் புறக்கணிப்பதில் தயங்கவே கூடாது. நீங்கள் தயங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்களும் அதில் உங்களுக்கே தெரியாமல் விருப்பப்படுறீங்கன்னு தான் அர்த்தமாகும். என்னங்க விருப்பப்பட்டுருவோமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா மனுஷனுடைய மனசு பிடிச்சதை மட்டும்தான் செய்யும், பிடிக்காததை செய்யவே செய்யாது. பிடிக்காத சாப்பாடை நீங்கள் எவ்வளோ சாப்பிட முடியும், ஒரு தட்டு ஃபுல்லாக சாப்பிடுவீங்களா? அப்படியே சாப்பிட்டாலும் சிரித்த முகத்தோட ருசியை அறிஞ்சு சாப்பிடுவீங்களா? அப்போ நம்ம ருசி அறிஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னா அது நமக்கு பிடிச்ச மாதிரி தானே அர்த்தமாகுது. அப்போ யாராவது எதிர்மறை கொண்ட எண்ணங்கள் இல்லை வேறு ஏதாவது நம்ம மனசை தப்பான வழியில் கொண்டு போகிற எந்த ஒரு எண்ணங்களுக்கும் நாம் அலோ பண்ணவே கூடாது, அதை விரட்டி விட்டுடணும். ஏன்னா அது பெரிய ஒரு மோசமான வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்திடுச்சுன்னா நாம் மறுபடியும் முன்னுக்கு வர்றதுன்றது இந்த ஜென்மத்தில் நடக்காமல் போயிடும். இது வரைக்கும் நமக்கு சரியான முறையில் ஒரு ஞானம் இல்லை, புத்தி இல்லை, ஏதோ இல்லை, ஏதோ வந்து வாழ்ந்துட்டோம். ஆனால் இப்போ அத்தனை விஷயங்களும் நமக்கு நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கோம்,
சாய்ப்பாவுடைய உள்ளுணர்வுகள் மூலமா நிறைய பேசப்படக்கூடிய வார்த்தைகள் நம்ம மனசுக்குள்ள போய் நிற்குது. ஸோ தெரிஞ்சே தப்பு பண்ணா மன்னிப்பு கிடைக்காது, தெரியாம தப்பு பண்ணா அப்பயும் மன்னிப்பு கிடைக்காது. ஆனா தண்டனைகளுடைய அந்த பலம் கொஞ்சம் கம்மியாகும். 10 நாளில் இது உனக்கு பனிஷ்மெண்ட் சொன்னா எப்படி இருக்கும், அதே வந்து 20 நாள் இதை முடியும் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ஃப்ரீ கிடைக்கும். ஆனால் தண்டனை என்னவோ அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும், அதை நம்ம வந்து வேறு வழி இல்லை, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் 10 நாள் இருக்கிறது 20 நாள் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ தண்டனை நமக்கு பெருசாக ஒன்றும் கஷ்டப்படுத்தாது இல்லையா, அது மாதிரி தான். அப்போ தெரிஞ்சே தப்பு பண்ணுறது அப்படின்றது தண்டனை, மிகப்பெரிய தண்டனை உங்களுக்கு கிடைக்குன்றத மறந்துடாதீங்க. நீங்கள் கோயில் குளத்துக்கு போனாலும் உங்களோட தண்டனைகளை இருந்து தப்பிக்க முடியாது. நீங்கள் எந்த ஊரில் எந்த உலகத்துக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் உங்களுக்கு தண்டனைன்றது தப்பிக்கவே முடியாது. ஏன்னா கர்மாக்கள் அப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும். என்னைக்கு நீங்கள் சாயப்பா கிட்ட வந்துட்டீங்களோ அன்னைக்கு நீங்களாக வரலை, கடவுளாக வந்து உங்களை இந்த குரு கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு ஏற்படுத்துவதற்காக மட்டுமே இந்த பிரபஞ்சமோ இந்த கடவுளோ சாயப்பா கிட்ட உங்களை கொண்டு வந்துருத்து நிறுத்தியிருக்காங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. சாயப்பா நமக்கு நல்ல வழிகாட்டியா இருக்கார். ஒவ்வொரு மனுஷனோட லட்சியத்தை அவர் சரியான திசையில கொண்டு போவதற்கு பெரிய உதவிகளை செய்யக்கூடிய மகானா இருக்கிறவர் தான் நம்மளுடைய சாயப்பா. நீங்கள் நிறைய சாம்பிராணி போட்டு பூஜை போட்டு கற்பூரத்தை ஏற்றி பண்ணக்கூடிய வழிபாடை விட சிறந்த வழிபாடு அவருடைய போதனைகளை கடைப்பிடிப்பதால் மட்டுமே உங்களுடைய அழிவு நிலையில் இருந்து உயர்ந்த நிலைக்கு, ஒரு ஆக்கப்பூர்வமான நிலைக்கு கொண்டு போகும். இதை நீங்கள் உறுதியாக நம்புனீங்கன்னா நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அப்போ உங்களோட அத்தனை மனம் புத்தி உடம்பு அத்தனையும் நீங்கள் அவர்கிட்ட சரணாக்கத்தை பண்ணுங்கள், சரண்டர், சமர்ப்பணம். அப்போ நீங்கள் அவர்கிட்ட சமர்ப்பணம் பண்ண பண்ண அவரோட ஒட்டுமொத்த உருவமும் எண்ணங்களும் உங்களுக்கு இலவசமாக கிடைச்சிடும். கிட்டத்தட்ட சாயப்பாவோட அத்தனை வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அவருடைய மறு உருவமாக கூட நீங்கள் மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்கள் மனமும் புத்தியும் நீங்கள் எந்த மனுஷன் மேலேயும் வைக்கல, யார் மேலே வைக்கிறீங்க, சாயப்பா மேலே வைக்கிறீங்க. அப்போ அவர்கிட்ட நீங்கள் சமர்ப்பணம் ஆயிட்டீங்கன்னா அவருடைய நல்ல விஷயங்கள் அனைத்தும் வந்துடும். ஆனால் ஒரு மோசமான மனுஷங்கிட்ட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிங்கன்னா அது நீங்கள் அவங்களுக்கு சமர்ப்பணம் ஆகிற மாதிரி தான். அதனால தான் சொல்லுவாங்க, நம்ம மனமும் புத்தியும் கடவுளை சார்ந்து இருக்கணுமே தவிர மனிதனை சார்ந்து இருக்கக்கூடாது. ஏன்னா மனுஷனோட ஒவ்வொரு புத்தியும் கடவுள் கொடுத்தது. மனுஷனுக்கு அந்த புத்தியை கடவுளும் கொடுக்குறாரு, இன்னொருத்த சாத்தானும் கொடுக்குறான். ஸோ அவன் ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் அவன் வாழ்க்கையை பயன்படுத்துவான். சில நேரத்தில் நல்லது செய்வான், சில நேரத்தில் கெட்டது பண்ணுவான். ஆனால் கடவுள் நல்லதை மட்டும் செய்யக்கூடியவர், நல்லதை மட்டுமே தான் வந்து அவர் செய்வார், வேற எதையுமே செய்ய மாட்டார். ஆனால் மனுஷன் நல்லதையும் செய்வான் கெட்டதையும் செய்வான். ஆக நீங்கள் ஒரு மனுஷனை சார்ந்து இருந்தீங்க அப்படின்னா அந்த மனுஷனோட பாவங்களும் உங்களை வந்து சேர்ந்துடும், புண்ணியங்களும் வந்து சேர்ந்துடும். இதை தாண்டி கடவுள்கிட்ட வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் மட்டும்தான் சேரும், பாவங்கள் சேராமல் இருக்கும். எது இருக்கிறதுலே உயர்ந்த வழி, புத்திசாலித்தனமான வழின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம என்றைக்கும் ஒரு உணர்வு பூர்வமாக கடவுள்கிட்ட வந்து நம்மளை வந்து தக்க வச்சுக்கணும். உணர்வுகள் மூலமாக வெளிப்படக்கூடிய விஷயங்களுக்கு தான் வலிமை ஜாஸ்தி. மேலோட்டமாக பார்க்குறதோ இல்லை அறிவுபூர்வமாக பார்க்குறதோ அதை தாண்டின சக்தி எங்கே இருக்குன்னா உணர்வு பூர்வமாக கடவுளை நேசி, உணர்வு பூர்வமாக கடவுளிடம் நெருங்கு.
நீங்க இந்த ரெண்டு விஷயத்தை செஞ்சாவே போதும், நீங்க கேட்ட அத்தனை விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்காக சாயப்பா உங்களுக்கு நடத்தி கொடுத்து உங்கள் வாழ்க்கையை பெருமை கொள்ள செய்வதற்கு எந்தெந்த வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளையும் உங்களுக்கு காட்டுவார். நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ அதுதான். அவர் இதை தான் செய்யணும், அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. உங்கள் முன்னாடி ரெண்டு விதமான வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டாரு. இந்த வழியில் பயணங்கள் கடினமாக இருக்கும், ஆனால் போய் சேர வேண்டியது என்னுடைய வழி, என்கிட்ட வந்து சேருவேன். ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கடினம் போக போக உனக்கு இனிமையாக மாறும். இது இந்த வழி. இன்னொரு வழி, இதில் மாய சக்திக்கு உட்பட்ட அத்தனையும் இருக்கும். உன் மனசுக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ அது எல்லாம் இந்த வழியோட தொடக்கத்தில் இருக்கும். இந்த வழியோட தொடக்கத்தில் அமர்க்களமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். நீ ஒருவனால் மட்டும்தான் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு போக்கோடு இந்த விஷயம் இருக்கும். நீ தான் இதுக்கு ராஜா, நீ எல்லாத்தையும் தாண்டி உயர்ந்த வழி இந்த வழி. ஆனால் இது என்னோட வழி இல்லை, மாய சக்தியால் இடப்பட்ட ஒரு மாயமான விஷயம், ஒரு மாயமான வழி. இந்த வழியில் போனால் ஆரம்பம் ஓஹோன்னு இருக்கும், ஆனால் போக போக நீ திருப்தி அடையாத அளவுக்கு அது மாறும். ஆனால் மிகப்பெரிய ஆபத்தையும் ஏற்படுத்தும் இந்த மாய சக்தியான வழிகள். இதில் நீ எதை தேர்ந்தெடுக்க போகிற? இப்போ பார்க்குற சந்தோஷத்தை தேர்ந்தெடுக்க போறியா, இல்லை கடைசியாக கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்க போறியா? அதனால் நீ எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறியோ அந்த வழிகளை மட்டும் நீ கவனத்தை செலுத்துவேன், அதுக்கு நான் உனக்கு ஷோர் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. ஏன்னா அவர் எந்த ஒரு இடத்துல யாரையும் எதற்காகவும் நிர்பந்தம் படுத்தவே மாட்டார், எந்த இடத்துல நிர்பந்தம் படுத்த மாட்டார். நல்லவர்கள் யாரையும் வற்புறுத்த மாட்டாங்க. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் நல்லவர்கள் தானே, யாரையாவது வற்புறுத்திருக்கீங்களா? அன்பா சொல்லுவீங்க, அக்கறையா சொல்லுவீங்க. அதை தாண்டி இதை நீ செய்யலன்னா நான் வந்து செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி யாரையாவது நீங்க பிளாக்மெயில் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டோம். அன்பால நம்ம கூட இருக்கணும்னு நினைப்போம், ஆனா நான் செத்து போயிடுவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி யாரையும் நம்ம கூட வச்சிருக்க விரும்ப மாட்டோம். அதே மாதிரிதான் கடவுள். கடவுள் வந்து தன்னுடைய கருத்தை எந்த மனுஷங்கிட்டையும், அது சந்தோஷமாக இருக்கட்டும் இல்லை கேட்குற நீங்களாக இருக்கட்டும், அவர் திணிக்க மாட்டார். அவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கறது மட்டும்தான் அவர் வேலை. நீங்கள் எதை எடுக்கிறீங்கன்றது அது உங்கள் வேலை. அப்போ முதல் வழி எப்படி இருக்கும்? முட்கள் நிறைந்த வழி. இது கடினமான வழியும் கூட. கண்டிப்பாக காலில் முள் குத்தும், முள் மட்டும் இல்லை கல்லும் குத்தும். ஆனால் இந்த வழியில் நம்ம போனால் மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு இடத்தை நம்ம அடைய முடியும். தொடக்கங்கள் கடினமாக இருந்தாலும் போய் சேரக்கூடிய இடம் ஒரு பாதுகாப்பான இடம். ஆனால் ரெண்டாவது வழி சிகப்பு கம்பளம் விரிச்சு வச்சுருப்பாங்க, நல்லா அதில் பூவும் இருக்கும், அந்த பூவுக்கு அடியில் தேளும் இருக்கும், பாம்பும் இருக்கும், எல்லா ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் அதில் இருக்கும். பூதானே நடக்க நடக்க சுகமாக இருக்குது, நம்ம நடப்போம். ஆனால் பொட்டுன்னு ஒன்று போட்டுடுச்சுன்னா அதோட முடிஞ்சிடுச்சு. ஆனால் இங்கேயும் முள் ஜாஸ்தி, முள் இருக்குதுன்ற அறிவு நமக்கு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? முள் இருக்குது, பார்த்துப்போம். ஒவ்வொரு பாதையும் கடினமாக தான் இருக்கும், ஒவ்வொரு அடியையும் நீ கரெக்டாக ஞானத்தை வச்சு நீ ஒவ்வொரு அடியை எடுத்து வச்சா நீ சிறப்பான இடத்துக்கு போய் சேர முடியும். இதுதான் கடவுள்கிட்ட வரும்போது இருக்கக்கூடிய சவால். அப்போ நீங்கள் இத்தனை நாள் மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்ததால் தான் இன்றைக்கி கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க. நல்லா லிசன் பண்ணுங்கள்.
முதல் வழி முட்கள் நிறைந்த வழி, அது வாழ்க்கையோட பிற்பகுதியே சந்தோஷத்தை கொடுக்கும். ரெண்டாவது வழி, இப்போ நாம் கஷ்டப்படுறோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையை எப்படி சூஸ் பண்ணனா, சிகப்பு கம்பளம் நிறைந்ததும் நடக்கிறதுக்கு பஞ்சு போன்ற மிருதுவான பாதையையும், அதுதான் நமக்கு என்னைக்கும் நிரந்தரம்னு சொல்லி அந்த வழியில் போனோம். போக 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 தான் அது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வழியாக மாறுச்சு. அதனால தான் இத்தனை கஷ்டங்களை நாம் இப்போ பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன ஆகுது, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து முதல் வழிக்கு வந்தாச்சு, இப்போ முட்கள் இருந்த வழிக்கு வந்தாடுச்சு. இப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும், கேடுகட்ட சுகம் தரக்கூடிய எந்த விஷயத்தையும் நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா ஏற்கனவே அப்படி எடுத்ததால தான் இந்த நிலைக்கு நாம் தள்ளப்படுறோம். இது ரெண்டாவது வாய்ப்பு, சாய்ப்பா கொடுக்குற செகண்ட் சாய்ஸஸ் இது. இந்த சாய்ஸில் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். இந்த சாய்ஸ்லையும் நீங்கள் பயன்படுத்திக்கலன்னா வயசாகிடும். நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க, இதையும் பயன்படுத்திக்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஏஜ் வந்து 30 to 40 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த 10 வருஷத்துக்கு அந்த கடினமான வழிகளை நீங்கள் போகணும். 50க்கு மேலே 10 வருஷம் கூட்டிக்கோங்க. இந்த 10 வருஷத்தில் நீங்கள் கற்றுக்க வேண்டியது அத்தனையும் கடினமான விஷயங்களாக தான் இருக்கும், அதை கற்றுக்கோங்க. அதை நீங்கள் நல்லா கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு போக போக தான் அந்த ஆரம்பத்தில் பயணங்கள் மோசமாக இருக்குமே தவிர கடைசி வரைக்கும்லாம் இருக்காது. ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் கண்ணு மண்ணு தெரியாது, என்னடாது ஏப்பா அப்போ நான் இருக்கும்போது கூட நல்லா இருந்தேன்ப்பா, இன்னைக்கு நல்ல மனுஷனாக மாறணும்னா இவ்வளோ கடினத்தை நான் அனுபவிக்கணுமா? ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து கையை தூக்கிட்டோம், நான் சரண்டர் ஆகிட்டேன், நான் சரண்டர் ஆகிட்டேன். நீ சரண்டர் ஆகிட்டா நீ பண்ணக்கூடிய தப்புகளை மன்னிச்சிட முடியுமா? நீ சரண்டர் ஆகிட்டேன்னா ஓகே, உனக்கு வந்து தண்டனை கம்மி, அவ்வளோதான். நீ சரண்டர் ஆகிறேன்னா தினமும் ஒவ்வொரு தப்பை நீ செஞ்சுக்கிட்டே இருப்ப, அது உனக்கு பேராபத்தை கொடுக்கும். இப்போவோ உனக்கு ஆபத்து பாதியாக போயிடுச்சு. முழு ஆபத்தை நீ வந்து அடைஞ்சா அது உனக்கு தொல்லை, ஆனால் அரை ஆபத்து தான், அது வரைக்கும் அதுக்குள்ளே கடவுள் உன்னை காப்பாற்றிட்டார், அவரோட பக்கத்தை இழுத்து வச்சுக்கிட்டார். டி வேண்டாண்டா, இதுக்கு அப்புறம் வர்றது உன்னை முழுங்கக்கூடியது, ஒட்டு மொத்தமாக முழுங்கிடும். அது கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாத அளவுக்கு நீ பாவத்தை செய்கிற, அதனால் இந்த ஆபத்தை விட இதுக்கு மேலே ஆபத்தை நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லி கடவுள் ரெண்டாவது வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்குறாரு. அதான் அந்த ஞானத்தை கொடுக்குறாரு. அப்போ அந்த ஞானத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் வாழ்ந்தா எப்படி இருக்கும்? மறுபடியும் அந்த தப்பை செய்யக்கூடாதுன்றதை திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் ஒரு மனுஷனை சார்ந்து இருந்ததால் அந்த மனுஷனுடைய அத்தனை புத்தியும் உங்களுக்கு வந்துடுச்சு. நல்லவர்கள் கூட சேர்ந்தா நல்லவர்களாக இருப்பீங்க, தீயவர்கள் கூட சேர்ந்தா தீயவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். நல்லவர்களாக மாற சான்ஸ் இல்லை ராஜா. சும்மா கடவுள் வந்து என்னை காப்பாற்றலை, இந்த கடவுள் காப்பாற்ற மாட்டார், அந்த கடவுள் தான் காப்பாற்றுவாருன்னு இப்படி தான் அறியாமையை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கோம். நம்ம எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்ய மாட்டோம். நம்ம செய்கிற அத்தனை கெட்ட விஷயத்துக்கும் கடவுளோட அருள் கிடைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நான் எத்தனை பேரை வேணாலும் கஷ்டப்படுத்துவேன், ஆனால் என்ன கடவுள் கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கணுன்றது தான். நீங்கள் கடவுளை கும்பிடாதீங்க, சாத்தானை கும்பிடுங்க. ஏன்னா அவர் தான் உங்களுக்கு அத்தனை விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மனுஷனாக இருப்பார். நீங்கள் சாத்தானை கும்பிட கும்பிட உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அத்தனை கேடுகட்ட எண்ணங்களும் உங்கள் வாழ்க்கையில் சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும். பட் இதை தாண்டின ஒரு நல்ல நல்ல வழிமுறைகளை இருக்குது, அதை நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்திக்கணும். அந்த பயன்படுத்திக்கிறதுக்கு தான் சாய்ப்பா ரெண்டாவது வாய்ப்புகளை உங்கள் வாழ்க்கையில்
கொடுக்குறாங்க. திரும்ப சொல்ற, இது கடினமான பாதை. இந்த பாதையை தேர்ந்தெடுப்பதற்கு அன்பே சாய் குடும்பத்தில் யார் யாரெல்லாம் வந்து நிற்கிறீங்களோ அவங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. திரும்ப சொல்ற, என்னால் சவால்களை சந்திக்க முடியும் அப்படின்றவங்க மட்டும் சாயப்பா கிட்ட இன்னைக்கு ஒரு விஷயத்தை அவர் முன்னாடி சொல்லுங்க. ஒருவேளை சவால்களை சமாளிக்காம இருந்தா நான் ஜெயிச்சிருவானா அப்படின்னா, நீங்க மறுபடியும் பேராபத்தில் சந்திப்பதற்கு உண்டான அத்தனை விஷயங்களும் வந்து சேரும். திரும்ப சொல்றேனே, இது வந்து செகண்ட் சாய்ஸ். வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிறவங்க தான் மனுஷங்க. வாய்ப்புகளை தவற விட்டுக்கிட்டே இருக்கிறவங்க மனுஷனா இருக்க முடியாது. ஏன்னா மனுஷனுக்கு ஆறு அறிவு. வாய்ப்புகளை பயன்படுத்திக்காதவங்க யாரு? ஐந்தறிவு கொண்டவர் உயிரினங்கள். ஆனா ஆறாவது அறிவுன்றது கடவுள் இருக்கிறதுலேயே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படைப்பு தான் இந்த மனித படைப்பு. இதுல நீங்க ஞானத்தை அல்லலா கடவுள்கிட்ட சேரலாம். உங்களோட பிறவிகளையும் நீங்க நினைச்சிங்கன்னா இந்த ஜென்மத்திலே நீங்க வந்து தீர்க்கலாம். உங்களுக்கு எந்த சந்தோஷமும் வேண்டாம் அப்படின்னா, வரக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் ஏத்துக்க மனது இருந்தா இந்த ஜென்மத்திலேயே பிறவிகளையும் நீங்க தவிர்க்கலாம். ஆசைகளை குறைச்சா போதும், அவ்வளவுதான். ஆனா சொல்றது ஈஸி, செய்யறது கஷ்டம் இல்ல? சொல்றது ஈஸி. நம்மளுடைய கர்மாக்கள், நம்மளுடைய சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வினோதமா இருக்கும். நம்ம ஏன் உழைக்கிறோம்? உழைக்கிறதுக்கு உண்டான பின்னணி என்ன? கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எதுக்கு உழைக்கிறீங்க? ஒருத்தவங்க நான் சம்பளம் தரமாட்டேன், நீங்க உழைங்க அப்படின்னா நீங்க உழைப்பீங்களா? நானும் உழைக்க மாட்டேன். நான் வந்து உழைக்க மாட்டேன்னு சொல்லு, நான் உழைப்பேன்னு சொல்லி இங்க வந்து கை தட்டுதல் வாங்கிறதுக்காக நான் வரல. நான் உழைப்பேன், ஏன்னா எனக்கு உழைக்கணும். உழைச்சி பலன் கிடைச்சாதான் நான் உழைப்பேன். எனக்கு மூணு வேளை சாப்பாடு சாப்பிடணும், வண்டிக்கு பெட்ரோல் போடணும், நாலு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கணும், கையில் வாட்ச் கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு துட்டு வேணும். ஸோ எனக்கு இத்தனை ஆசைகள் இருக்கிறதால. ஆனால் இந்த ஆசையும் இல்லாத அளவுக்கு நம்ம வாழ்ந்தா அடுத்த பிறவி இருக்காது. அப்போ எனக்கு ஒரு விஷயத்த நல்லா தெரியுது, இந்த ஜென்மத்தில் கண்டிப்பாக நமக்கு ஆசை இருக்கும். பட் எந்த அளவுக்கு அது இருக்கணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கலாமே அப்படின்ற தாட்டு. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் எந்த பலனும் எனக்கு தேவையில்லைப்பா அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய பிறப்பு இந்த இடத்துலையே முடிஞ்சிடும். ஆனால் அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்கலன்னா, அப்போ அடுத்த வேளை சாப்பாடு இல்லாமல் போயிடுச்சுன்னா, அப்போ நான் உழைக்கணும்ல அப்படின்ற தாட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு பிறவிகள் இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, பிறவிகள் இருக்கிறதுன்றது கன்ஃபார்மு. ஆனால் அந்த பிறவிகளை நல்ல முறையில் உருவாக்கிக்கிறது நம்ம கையில் இருக்கா இல்லையா? அப்ப அடுத்தவனை அடிச்சு புடுங்கறதால அடுத்த பிறவி எப்படி இருக்கும்? ஒரு மோசமான மனுஷனா நம்ம வாழ ஆரம்பிப்போம். அத்தனை மனிதர்களும் அடிச்சு புடுங்குவாங்க நம்ம கிட்ட இருந்து. இதெல்லாம் நம்ம எண்ணணும். நாம எந்த இடத்துலயும் எந்த மனுஷங்கிட்டையும் தவறுகள் செய்யாத, பொய்கள் பேசாத நல்ல மனுஷனா இருந்தா மட்டும்தான் அடுத்த பிறப்பு உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இல்லைன்னா அடுத்த பிறப்பு இதை விட மோசமா ஒரு இடத்துல இருக்கும். அப்ப இதெல்லாம் எப்படி இந்த ஞானம் வந்ததுன்னா, கடவுள் கொடுத்தது. அடுத்த பிறவியாவது ஒன்னாது போப்பா அப்படின்னா உங்ககிட்ட நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. அன்பேசால நம்ம ஏன் உதவ பேசுறோம்னா, நம்ம ஒட்டுமொத்த பேரோட கருத்துக்களும் ஒரே மாதிரி இருக்குது. இதை போய் அடுத்த ஜென்மத்தை பற்றி இல்லை அப்படின்றவங்க கிட்டேயும், கடவுளை பற்றி சரியாக புரிஞ்சிக்காதவங்க கிட்டேயும், கற்பூரம் ஏற்றுனா என் பிரச்சனை தீந்துரும் சொல்கிறவங்க கிட்டேயும் நாம் பேச முடியுமா? அப்போ நம்மளோட அந்த ஞானம்
இல்லாம இருக்க இருக்க நாம தப்புகளுக்கு மேல தப்புகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம். தப்பு செஞ்சா தண்டனையும் நமக்கு அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம். அதனாலதான் ஞானத்தின் பார்வை என்னவோ அந்த பார்வையில நாம பார்க்கணும். அதுதான் முதல் படி. நீங்க தப்புகள் செய்யக்கூடாதுன்னா கடவுளை மட்டும் எப்படி அந்த லைட் ஹவுஸை பத்தியே சொல்லணும், கடவுள் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியணும், கடவுளை மட்டும்தான் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கணும். உங்களோட அத்தனை பிரச்சனைகளை கடவுள் தீர்ப்பாருன்ற நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கணும். ஒரு புதுசா கடன் வாங்கிறது அப்படின்றது கூடாது. அப்ப நீங்க இன்னொரு மனுஷனை நம்புறீங்க, கடவுளை நம்பல. நான் கடவுளை மட்டும்தான் நம்புவேன், ஸோ இன்னொரு கடன் அப்படின்றது இல்லை. வாழ்க்கையில் எந்த துன்பங்கள் வந்தாலும் வாழ்க்கையில் முதல் படியில் இருந்து அதை நான் தொடங்குவேன். முதல் படி முட்கள் நிறைந்தது, ஆபத்து நிறைந்ததுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அந்த பாதையைத்தான் நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து உறுதியாக நம்பணும். அந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நீங்கள் பின்னுக்கு வர மாட்டீங்க, முன்னுக்கு வந்துக்கிட்டே இருப்பீங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் யோசிச்சுக்கிட்டு அங்கேயே தான் உட்காந்துருப்பீங்க. சில மனுஷங்க ரொம்ப நல்ல மனுஷனாக இருப்பாங்க, ரொம்ப இலகின மனசுக்கு சொந்தக்காரராகவும் இருப்பாங்க, கடவுள் பக்தி அதிகமாகவும் இருப்பாங்க, நியாயத்தின்படி வாழக்கூடிய மனிதர்களாகவும் இருப்பாங்க, ஆனால் முடிவெடுக்க தெரியாத கோழைகளாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய பலத்தின் மேலேயும் நம்பிக்கை இல்லை. எப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு சாய்ப்பாவோட உதவிகள் கிடைக்காதுன்றதை இன்னைக்கு காலையில் கொடுத்த ஆடியோலையும் சொல்லியிருக்கேன், இப்பையும் அதே தான் நான் சொல்கிறேன். ஸோ நல்லவனாகவும் இருக்கணும், வல்லவனாகவும் இருக்கணும். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு அந்த முடிவு எடுக்கணும். அந்த முடிவில் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்றதையும் நாம் நம்பணும். இத்தனை விஷயங்களையும் உங்கள் மனசுக்குள்ள வச்சா மட்டும்தான் ஒரு உயர்ந்த நிலையை நீங்கள் அடைய முடியும். அதில் இருந்து பல விதமான வாழ்க்கையையும் நீங்கள் வாழ முடியும். ஸோ தொடர்ந்து உங்களோட முயற்சிகள் பலனளிக்கணும் அப்படின்னா அவர் மேலே மட்டும் கவனத்தை வச்சு வண்டியை செலுத்துங்க. வண்டின்றது உங்கள் வாழ்க்கையை, உங்கள் பயணம். இனிமேல் வாழ்க்கையில் நான் இவ்வளோ தான் நம்ப போகிறேன் அப்படின்னு நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க எப்படிப்பட்டவர்களோ அப்படிப்பட்டவங்க தான் உங்கள் வாழ்க்கை. கணவன் மனைவியை நம்பணும், மனைவி கணவனை நம்பணும், இதை நான் சொல்லலை. ஆனால் இதை தாண்டி கடவுளை நம்பணும். So the first priority is a God. So second priority is your lovable person. அந்த இடத்துக்கு வைங்க. First priority, கடவுள். ரெண்டாவது priority, உங்கள் அன்பானவர்கள். உங்கள் கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய ஒரே சக்தி கடவுளுக்கு மட்டும்தான் இருக்குதுன்றதையும் நம்புங்கள். நம்ம லைஃப்பில் ஏற்படக்கூடிய தடைகள், இது ஒரு மனுஷனுக்கு தொடர்ந்து வரும்போது அவன் ரொம்ப விரக்தி நிலையில் உட்கார்ந்துடுறான். தொடர் முயற்சிகள் அத்தனையும் அவனுக்கு தோல்வியை கொடுக்குது. குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம், ஆனால் அது தோல்வியில் முடியுது. லைஃப் பார்ட்னர் அவங்க நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம், நல்ல மனுஷனாக இருக்கணும்னு நினைக்கிறோம், அங்கேயும் நமக்கு தோல்விகள் காத்துக்கிட்டு இருக்குது. ஒரு சாதாரணமாக சிரிக்க கூட நம்மளால் முடியல. சிரிச்சும் பல நாட்கள் பல வருஷங்கள் ஓடி போயிடுச்சு. இதனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு விதமான நெருக்கடிக்கு நாம் இருக்கிறோம். இதை பற்றியான ஒரு புரிதல் மனுஷங்களுக்கு ஏற்படுவது அப்படின்றது சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. இதை பற்றி ஒரு புரிதல் இருந்துருச்சு அப்படின்னாவே போதும், அவங்க சகலகளாக வல்லவனாக மாற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை
ஏற்படுத்துவதற்காக தான் இந்த ஆடியோ. ஒரு விஷயத்தை நீங்க முடிவு பண்ணுங்க, சாயப்பா உங்களோட இருக்கிறாரு, அத மனசுல நாம ஆழமா வச்சுக்கிற வரைக்கும் நீங்க சகலகலா வல்லவன் தான். அந்த நம்பிக்கையில கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுனாவே நாம கீழே பொத்துன்னு விழுந்துடுவோம். ஒரு பெரிய மலை இருக்கு, அந்த மலையில இருந்து நம்ம தவறி கீழே விடுறோம். அங்க ஒரு பிடிப்பு இருக்குது, அந்த பிடிப்புல தான் நாம இப்ப தொங்கிக்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க மேலே ஏற வேண்டியதும் கீழே விழ வேண்டியதும் உங்க கையில இருக்குது. ஒன்னா நீங்க மேலே ஏறி வரணும், இல்லைன்னா கீழே விழுந்துடணும். கீழே விழுந்தா உயிர் இருக்காது, மேலே ஏறி வந்தா உயிர் இருக்கும். அங்க தொங்கிக்கிட்டே இருக்கவும் முடியாது, ஏன்னா அந்த இடம் நமக்கு சொந்தமும் இல்லை. தொங்கிக்கிட்டு இருந்தாலும் இப்ப போறக்கூடிய உயிர் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல போயிடும். நாங்க தொங்கிட்டு இருக்கும் போது சாப்பாடு கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, குளிர் வெயில் அத்தனையும் அங்க தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருக்குது. இந்த மூணு ஸ்டேஜ்ல நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. தொங்கிக்கிட்டு இருக்கீங்களா, கீழே விழுவதற்கு தயாரா இருக்கீங்களா, மேல வர்றதுக்கு தயாரா இருக்கீங்களா? இந்த மூணு விஷயமும் தான் ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில. இந்த மூணு விஷயமும் எல்லா மனுஷனுக்கும் வரும், எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும், மனுஷனா பிறந்த அத்தனை மனுஷனுக்கும் வரும். கடவுளை தாண்டி வராம எந்த மனுஷனுக்கும் போகவே போகாது. இப்ப எனக்கு வரல அப்படின்னு சந்தோஷமா இருக்கிறவங்களுக்கு கூட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருப்பு முனைகள் கண்டிப்பா வந்தேதான் ஆகும், புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய கெட்ட மனிதர்கள் அந்த இடத்துக்கெல்லாம் வரலையே, சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்னு நாம நினைக்கிறோம்ல, சில மனிதர்களை நினைச்சு. அந்த மனிதர்களுக்கும் ஒரு சில காலத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலை வரலாம். ஏன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி வரல, இப்ப வந்துடுச்சு. இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், தொங்கிட்டு இருக்கோம். இப்ப மேல வர்றது புத்திசாலித்தனமா, அங்கேயே இருக்கிறது புத்திசாலித்தனமா, இல்ல கீழே குதிக்கிறது புத்திசாலித்தனமா? கீழே குதிச்சா உயிர் இருக்காது, அங்கே நின்னா துன்பங்கள் தொடர்கதையா இருக்கும், மேல வந்தா துன்பங்கள் கொஞ்சமா இருக்கும், அதுக்கப்புறம் வெற்றிவாக நாம சூடிடலாம். இப்ப நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஸ்டேஜுக்கு வரணும்ன்றதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டு பதில்கள் இதுல ஒரே பதிலா சொல்லிடுங்க. இப்ப ஒரு பிராக்டிக்கலான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாமா? 90% மக்கள் மேலையும் வரல, கீழையும் விழல. எங்க இருக்காங்க அப்படின்னா அதை பிடிச்சு தொங்கிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடம் என்னமோ உடையாத ஒரு இடம் தான், ஆனா நம்ம கைக்கு பலம் இல்லையே. கைக்கு பலம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம தொங்க முடியும். அந்த பலம் போயிடுச்சுன்னா தொங்கிறதுக்கு கூட சக்தி இருக்காது. அதே மாதிரிதான் மனுஷங்களுக்கும் சுமைகள் ஒண்ணு இருக்கும். அந்த சுமைகள் நிரந்தரமா இருந்துடுச்சு அப்படின்னா வாழ்க்கையில சந்தோஷம் பெறவே முடியாத நிலைக்கு அது கொண்டு வந்துடும். பல பேரோட வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்காம இருக்கிறாங்கன்னா அவங்க அதே இடத்துல நின்று தொங்கிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தமாகுது. அப்ப மேல வரணும், மேல எப்படி வர முடியும்? நீங்க இன்னமும் கீழே விடல, இன்னமும் உயிர் இருக்குது, இன்னமும் சக்தி இருக்கு. ஆனா அந்த சக்திகள் ஒன்று திரட்ட முடியல உங்களால. இருக்கிற அத்தனையும் சக்தியையும் ஒன்று திரட்டி நாம தொங்கிக்கிட்டு இருக்கிற இடத்துல இருந்த கொஞ்சமா மேல வர ஆரம்பிச்சோம் அப்படின்னா
நாம வந்துடுவோம். ஆனா அதுக்கு அத்தனை சக்தியும் தேவைப்படுது. சக்தி இல்லாத மனிதன் ஜெயிக்க முடியாது. அந்த சக்திகள் எங்க இருக்குது? எல்லா பக்கமும் பரவி கிடக்குது. அந்த பரவி கிடக்கிற அத்தனை சக்தியையும் நாம ஒன்று திரட்டணும். அந்த ஒன்று திரட்டுறதுக்கு தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? எதனால உங்க சக்தி சேரல? ஏன் உங்க சக்தி நீங்க இழக்கிறீங்க அப்படின்னா, நம்ம மனசுக்கு எது எதெல்லாம் தீங்கு விளைவிக்குமோ அத்தனையும் அந்த சக்திய அழிக்க வந்த மோசமான தீய சக்திகள் தான். நம்ம மனசுக்கு தோணுது, இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் நல்லது இல்லை அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கும். எல்லா மனுஷனுக்கும் சொல்லும். எப்ப நம்ம வாழ்க்கையில அந்த இடத்துல பிடிச்சி தொங்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் அந்த ஒரு விஷயம் உங்க மனசுக்குள்ள வரும். இது தப்பு, இது இந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா, நம்ம இதை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்ம இப்படி பிடிச்சிதான் கடைசி வரைக்கும் தொங்கிக்கிட்டே இருக்கணும். இதனோட சக்தியை நாம திரட்ட முடியாததுக்கு காரணம், நம்ம சக்திகள் இல்லாத மனிதனா இருக்கும். அப்ப அந்த சக்தி எங்க இருக்குது? நம்ம மனசுக்குள்ள இருக்குது. அந்த சக்தியை ஒன்று திரட்டி நம்ம மேல வரணும். அப்ப அந்த சக்தி கிடைக்காம போவதற்கு காரணம் இது மாதிரியான மோசமான எண்ணங்களை. முதல்ல இத நாம நிறுத்தணும். எது நமக்கு ஆகாததோ அதை நாம நினைச்சு கூட பார்க்க கூடாது. எது நமக்கு தேவைப்படுதோ அதை அடைவதில் நாம முழு முயற்சியா இருக்கணும். நமக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. வாழ்க்கையில சில துன்பங்கள் நம்மளுக்கு துரத்து துரத்துன்னு துரத்துதுன்னா, நம்முடைய சக்திகளை கொண்டு அதை அடக்குவதற்கு நாம துணிச்சல் இல்லாத கோழையான மனிதர்களா நாம இருக்கிறோம். வெளியில எந்த மனுஷனும் உங்களை அடிமைப்படுத்தல. உங்களை அடிமைப்படுத்திக்கிறதே நீங்க மட்டும்தான். நீங்க உங்களுடைய ஒட்டுமொத்த சக்தியையும் அடமானம் வச்சுட்டீங்க. அதை நீங்க மீட்டணும். அதை நீங்க மீட்டணும்னா அதுக்கு நீங்க போராடணும். அது உடனே எடுத்துட முடியாது. ஒரு நகையை அடமானம் வைக்கிறோம், ஒரு 50,000 ரூபாய்க்கு வைக்கிறோம், பேங்க்ல அடமானம் வைக்கிறோம், அடமான தொகை அவங்க கொடுக்கறாங்க, அதை வந்து நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட எமர்ஜென்சிக்காக நீங்க செலவு பண்றீங்க. இப்ப உங்களுக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஒண்ணு வருது. இப்ப நீங்க பேங்க்குக்கு போறீங்க, என்னுடைய நகைய மீட்டணும் அப்படின்னு சொல்றீங்க. அவங்களும் காசு கேட்கிறாங்க. நீங்க சொல்றீங்க, இல்ல காசு கொடுக்க முடியாது, காசு கொடுக்கற மாதிரியான சூழ்நிலை இப்ப எனக்கு இல்லை, அதனால நீங்க எனக்கு காசு இல்லாம எனக்கு இந்த நகைய நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, நான் இத எடுத்துட்டு போயிட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்ப எனக்கு கையில காசு கிடைக்குதோ அப்ப வந்து மீட்டுக்கிறேன்னு சொன்னா அந்த பேங்க்ல இருக்கிறவங்க ஒத்துப்பாங்களா? அப்ப நீங்க அதுக்கு நகை வேணும் அப்படின்னா நீங்க வருமானத்தை ஈட்டணும். எவ்வளவுக்கு நகை வச்சிருக்கீங்களோ அந்த அசல் பிளஸ் வட்டி இத கட்டுனாதான் அந்த பேங்க்ல இருந்து அந்த நகைய உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ நீங்க வருமானத்தை கொண்டு வருவதற்கு போராடணும். அப்ப அத போராடினாதான் அந்த நகைய மீட்க உங்களுக்கு பணம் கிடைக்கும். போராடாம கிடைக்காது. அப்ப என்ன பண்ணணும்? நீங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த செயின் இல்லாம தான் நீங்க போகணும். ஒண்ணு போவீங்க, இல்லைன்னா போகாம இருப்பீங்க. சோ ஆக மொத்தம் உங்களால சந்தோஷம் இல்ல. அந்த நகையாலதான் உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னும் போது அது உங்களுக்கு இல்ல. அப்ப ஒரு சாதாரண நகைக்கு அதை மீட்க நமக்கு வருமானத்தை ஏற்றுவதற்கு போராடணும். அப்ப அதே மாதிரிதான் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்களை
தீய எண்ணங்களை அழிக்கணும்னா நல்ல எண்ணங்களை மனசுல விதைப்பதற்கு நாம போராடணும். அப்ப போராடினாதான் நமக்கு இருக்கக்கூடிய நல்ல சக்தி உற்பத்தி ஆகும். நிறைய பேர் நினைக்கிறீங்க, இப்படியே இருந்து என் வாழ்க்கையில என்னைக்காவது மாறிடாதா, நான் வந்து தப்பா பேசுறேன்னு நினைக்க வேண்டாம், நெகட்டிவா பேசுறேன்னு நினைக்க வேண்டாம், கண்டிப்பா மாறாது. ஏன்னா உங்க சக்தியே நீங்க ஒன்று திரட்டவே இல்லை. சக்தி இல்லாத மனுஷன் எப்படி ஜெயிக்க முடியும்? அதிகபட்சமா 45-50 கிலோ இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஒரு 100 கிலோ மனுஷனை, வெயிட் இருக்கிற மனுஷனை எதிர்த்து சண்டை போட்டா யார் ஜெயிப்பாங்க? அந்த 100 கிலோ இருக்கிற மனுஷன் தானே ஜெயிப்பான். இது சின்ன குழந்தை கேட்டா கூட சொல்லுவோம். ஆனா இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிற நமக்கு ஏன் தெரியாம போயிடுச்சுன்னா, நாம அறியாமை அப்படின்ற ஒரு இடத்திலேயே இருக்கோம். வாழ்க்கைய பத்தியும் ஒரு புரிதல் இல்லை, கடவுளை பத்தியும் ஒரு புரிதல் இல்லை, நம்மளுடைய படைப்பை பத்தியும் ஒரு புரிதல் இல்லை. இதுதான் அறியாமையின் வெளிப்பாடு. நீங்க நினைக்கிறீங்க உங்க வாழ்க்கைய இவங்க கெடுத்தாங்க அவங்க கெடுத்தாங்க அப்படின்னு. நீங்க வாழ்க்கையில தப்பான முடிவுகளை எடுத்ததால நீங்க தோத்தீங்களே தவிர, இவங்க தோக்கணும்னு சொல்லி உங்க வீட்டுக்கு வந்து கடவுள் அனுப்பி வைக்கல. நீங்க தப்பான முடிவு எடுத்ததால தப்பான மனிதர்கள் உங்க கூட சேர்ந்தாங்க, உங்களை அழிச்சாங்க. நாம வந்து அவங்க அழிச்சிட்டாங்கன்னு சொல்லி நம்ம சக்தியை இழந்து காணப்படுகிறோம். ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி என்னைக்கும் பத்திரமா இருக்கு. என்ன கொஞ்சம் கெட்ட சக்திகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதால அந்த சக்திகள் நமக்கு என்னப்பா நமக்கு ஏன் பிரச்சனை அப்படின்னு ஒதுங்கி நிக்குது, அவ்வளவுதான். ஒண்ணு இல்ல, உங்க வீட்டுக்குள்ள உங்களுக்கு எதிரா அநியாயம் நடக்குது அப்படின்னும் போது, ஒரு 6 பேர் இருக்கீங்க உங்க குடும்பத்துல, ஒரு கூட்டு குடும்பம்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு எதிரான அநியாயங்கள் தொடர்ந்து நடக்குது, உங்களுக்காக பேசக்கூடிய மனிதர்கள் யாரும் இல்லை, அப்ப நீங்க எதிர்த்து சண்டை போடுவீங்களா இல்ல அமைதியா உட்காருவீங்களா? எதிர்த்து சண்டை போட முடியாது, ஏன்னா 6 பேர், நம்மளும் இங்க ஒருத்தவங்க. அப்ப நமக்குன்னு ஒருத்தன் வரான் உள்ள, உங்களோட அத்தனை விஷயங்களையும் கேள்விகள் கேட்கிறான் உங்களுக்கு அநியாயம் பண்றவங்க கிட்ட. இப்போ உங்களுடைய சக்தி பெருகுதா இல்லையா? அதே மாதிரிதான் தீய சக்திகள், தீய எண்ணங்கள், அது சோம்பேறித்தனமா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம், எது எதெல்லாம் உங்களுக்கு மனசுல கெட்டதுன்னு சொல்லி இப்போ இந்த நிமிஷத்துக்கு வருதோ, இந்த ஒரு விஷயம்தான் உங்க வாழ்க்கையில எல்லா சக்தியையும் தடுக்க வந்த மிகப்பெரிய யமன் அப்படின்றத மட்டும் மறக்காதீங்க. லைஃப்ல நம்ம நிறைய ஸ்டடி பண்ணணும், அந்த ஸ்டடியை ரொம்ப டீப்பா பண்ணணும்ன்றது அவசியம் இல்லை. வாழ்க்கைய புரிஞ்சுக்கிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா டக்கு 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 டக்குன்னு புரிஞ்சிடும். ஒரு நல்ல ஃபேமஸான டாக்டர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கிட்ட ஒரு பேஷண்ட் போறாங்க, அந்த பேஷண்ட் சொன்ன அடுத்த 5 நிமிஷத்திலேயே டாக்டர் புரிஞ்சுக்கிறாங்க இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி மாத்திரை மருந்து எழுதி கொடுக்கறாங்க. அடுத்த 3-4 நாள்ல முடிஞ்சிருச்சு, பிரச்சனை தீர்ந்துருச்சு அந்த பேஷண்ட்டுக்கு. அப்ப டாக்டரால எப்படி முடியுதுன்னா, அவரு அந்த ப்ரொஃபஷனல புரிஞ்சு வச்சிருக்காரு ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரியான விஷயத்துலதான் பிரச்சனைகள் வரும், இத அவங்க சரி பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஹெல்த்தியா இருப்பாங்க, இதுதானே. அப்ப வாழ்க்கைய பத்தியும் நமக்கு அந்த புரிதல் இல்லாம இருக்கிறதாலதான் இத்தனை பிரச்சனைகள் தலைக்கு மேல வந்து நிக்குது. அப்ப உங்க வாழ்க்கைய பத்தி ஒரு புரிதல் வந்து உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்களும் ஒரு ஒழுக்கத்தின் பாதையில போச்சு அப்படின்னா, உங்களுக்கு எது எதெல்லாம் தீங்கு விளைவிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கோ அத உடனுக்கு உடனே சாயப்பா உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து நிறுத்துவார். எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, இது தப்பா இது சரியா, சரியானது இருக்கிறத கூட தப்பான்னு கேட்பாங்க, தப்பா இருக்கிறத கூட சரியானு கேட்பாங்க. ஏன்னா வாழ்க்கைய பத்தியான ஒரு புரிதல் இல்லை.
நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம், உங்களுக்குள்ள நீங்களே கேட்டு நீங்களே அதை பதில சொல்லி நீங்களே நல்லதா இருந்தா வளர்த்துப்பீங்க, கெட்டதா இருந்தா அழிச்சிடுவீங்க. ஏன்னா கெட்டது வளர விட்டா நல்லதுக்கு ஆபத்து, நல்லதை வளர விட்டா கெட்டதுக்கு ஆபத்து. கெட்டது ஆபத்தாவே இருக்கட்டும், கெட்டதுக்கு ஆபத்தாவே இருக்கட்டும், என்னைக்குமே நல்ல சக்தி மட்டும்தான் நம்மளுடைய உடம்புக்குள்ள மனசுக்குள்ள புகணும். அதுதான் இறைவன் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள். அப்ப நல்ல சக்தி உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா கடவுளுடைய அனுக்கிரகம், கடவுளோட துணை அப்படின்றது ஒண்ணு இருக்கும். சாயப்போட அருள் இங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு, அதுல சந்தேகம் வேண்டாம். அவர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு தயாராயிட்டார், அதுலயும் சந்தேகம் வேண்டாம். ஆனா சில பல விஷயங்கள் உங்க நல்வினைக்கு அழிப்பதற்கு எதிராக செயல்படக்கூடியத நீங்களே உருவாக்கி வச்சிருக்கீங்க. அந்த உருவாக்கத்தை முறியடிக்கணும். அதை முறியடிச்சாதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு, அவர் உங்களுக்கு உதவி செய்வதில் தயாரா இருக்காரு. பட் இது எங்க தடுக்குது அப்படின்னா, நீங்க சில தேய சக்திகளுடைய கூட்டாளியா நீங்க இருக்கிறதாலதான் இத்தனை விஷயங்கள். இப்ப ரெண்டு விஷயத்தை நம்ம பார்த்திருக்கோம். ஒண்ணு, நம்முடைய நல்ல சக்தியை திரட்ட முடியாத அளவுக்கு இது இருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு கெட்ட மனுஷன் ஒருத்த புகுந்துட்டான் அப்படின்னா, கெட்ட மனுஷனா கெட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதன், அவன் என்ன பண்ணுவான், அந்த வீட்டுக்குள்ள புகுந்த உடனே யாரையும் ஒத்துமையா இருக்க விடமாட்டான். சில பேர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, குடும்பம் நல்லா சந்தோஷமா இப்பதான் அத்தனை பிரச்சனைகளும் தாண்டி இருந்தது, இவன் வந்துட்டான், இவன் என்னென்னலாம் பத்த வைக்க போறான்னு தெரியலையேன்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரியான எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள். அந்த மனிதர்கள் உள்ள வந்துட்டாங்க, குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க, யாருக்கிட்டையும் ஒத்துமையா இருக்க விடமாட்டாங்க. அப்படிப்பட்ட தீய எண்ணங்கள் உள்ள வர வரதான் நல்ல எண்ணங்கள் கூட சேர்வதற்கு அத்தனையும் அது தடுக்குது. அப்ப இந்த கெட்ட விஷயத்தை நாம தூக்கி எரிஞ்சா நமது சக்திகள் முழுமையா கிடைக்கும். அந்த சக்திகளை வச்சு கீழே நாம தொங்கிக்கிட்டு இருக்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நாம அந்த இடத்துல நிக்காம கீழையும் விடாம அந்த பிடிய வச்சு மேல வந்துடலாம். அப்போ நீங்க பிடியில எத்தனை அடியில விழுந்திருக்கீங்கன்றது மிக முக்கியம். சில பேர் ஒரு 10 அடியில விழுந்தாங்கன்னா மறுபடியும் மேல வரும்போது காயம் குறைஞ்சிருக்கும். சில பேர் 20 அடியில விழுந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் காயம் அதிகமா இருக்கும் மேல ஏறி வரும்போது. சில பேர் 30, சில பேர் 40. எந்த அளவுக்கு ஆழத்துல விழுந்திருக்கோமோ அதுல இருந்து மேல வருவதற்கு காயங்கள் சில பேருக்கு குறைச்சலாகவும் சில பேருக்கு அதிகமாகவும் இருக்கும். விழுந்த அந்த உயரம் அப்படி. அப்போ ஆக மொத்தம் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம், கண்டிப்பா மீண்டிடலாம். அப்ப இதே இடத்துல நம்ம தொங்கிக்கிட்டு இருந்தா பிரச்சனைகள் தீராது. நாம என்ன பண்றோம் வாழ்க்கையில, இதே இடத்துலதான் தொடர்றோம். நேத்து என்ன பிரச்சனைகள் இருந்ததோ அதே தான் இன்னைக்கும் இருக்கு, இன்னைக்கு என்ன இருக்கிறதோ அதுவே தான் நாளைக்கும் இருக்கும். ஏன்னா நீங்க பிரச்சனைய தீர்க்கணும் அப்படின்றத மட்டும்தான் நினைக்கிறீங்க, ஆனா அதற்கு உண்டான எந்த விதமான ஒரு முயற்சியையும் எடுக்கல. எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க. நீங்க நம்புறது கரெக்டு தான், நான் தப்பு சொல்லவே இல்லை. ஆனா சரியா போகணும் அப்படின்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முயற்சிகள், இருக்கக்கூடிய உழைப்புகள் எங்க போச்சு? அது எங்க போச்சு? காத்து வாங்க போயிடுச்சா? அதுதான் முக்கியமான விஷயங்கள். அந்த விஷயத்தை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், உயிர் கொடுக்கணும். தூக்கி போட்டுட்டோம், இல்ல வாக்கிங் போறதுக்கு விட்டுட்டோம், அவனை மறுபடியும் வரவழைச்சு, நீ தம்பி என்ன நிறைய வேலையெல்லாம் செய்யணும், இது இப்படி இருந்தா வேலைக்கு ஆகாது,
இந்த பிரச்சனை நேத்து போன வருஷமும் இப்படிதான் இருந்தது, இன்னைக்கும் இப்படிதான் இருக்குது. அப்ப தீர்ற மாதிரி ஒன்றும் தெரியல. அப்போ நாம ஏதோ ஒரு விஷயத்த லாக் ஆகியிருக்கோம், அதை நம்ம சரி பண்றதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்க இறங்கிட்டீங்கன்னா உங்களுடைய தீய சக்திகளை நீங்க அழிச்சிடுவீங்க, நல்ல சக்திகளை பெருக்கிப்பீங்க. அந்த நல்ல சக்திகள் தான் உங்க வாழ்க்கையில பலம் சேர்க்கக்கூடிய கருவிகளா ஆயுதமா உங்களுக்கு வந்து அடைய போகிறது. இதை நாம வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு இடத்துலையும் இதை நாம நிறுத்தவே கூடாது. அந்த அளவுக்கு நாம புத்திசாலியான குழந்தைகளா நாம இருக்கணும். அதுக்குதான் நம்ம நிறைய சொல்றோம், சச்சரிதம் படிங்கன்னு. சச்சரிதம் படிச்சா வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் வரும்? மனப்பாடமா படிச்சா எந்த மாற்றங்களும் வராது. ஒரு கற்பனை கலந்த கதாபாத்திரமா நீங்க படிச்சீங்கன்னா மாற்றங்கள் நிச்சயமா வரும். ரெண்டே ரெண்டு தான், ஒன்னு கடகடன்னு படிச்சீங்கன்னா அதனால எந்த விதத்திலையும் பிரயோஜனம் இல்லை. படிச்சது படிச்சதாகவே இருக்கும், அதுல ஒரு எந்த ஒரு மாற்றத்தையும் நம்ம வாழ்க்கையில கிடைக்காது. நான் 5 வருஷமா சச்சரிதம் படிக்கிறேன், 10 வருஷமா படிக்கிறேன், நீங்க எத்தனை வருஷம் படிச்சாலும் மாற்றங்கள் நிச்சயமா இருக்காது. அதை எப்படி படிக்கணும்? ஒரு கேரக்டரா நாம படிக்கணும். அந்த அளவுக்கு மனசுல புரிஞ்சு படிக்கணும், விருப்பப்பட்டு படிக்கணும், டைம் எடுத்து படிக்கணும். ஒரு சச்சரிதம் படிக்கிறதுக்கு, ஒரு சாப்டர் படிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 20-30 நிமிஷம் தேவைப்படும். அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு இடத்த நீங்க படிக்கும் போது உங்க மைண்ட் வேற பக்கம் சேஞ்ச் ஆகலாம். பட் அந்த சேஞ்ச் ஆகும்போது உடனே படிக்கிறத நிறுத்திட்டு உங்க எண்ணங்கள் என்ன சொல்லுதுன்றதை பார்த்துட்டு அதுக்கு பதில ஒரு சில நொடிகள் கொடுத்துட்டு மறுபடியும் நீங்க அந்த புக்கில் படிக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் சச்சரிதம் படிக்கும்போது சில மனசில் அப்படியே ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை அன்பேசாய் குடும்பத்தில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓடும். அப்போ என்ன பண்ணுவேன், அதை படிக்கிறத 1 நிமிஷம் ஸ்டாப் பண்ணிவிட்டு, என்னப்பா உனக்கு பிரச்சனை? இது பாருங்கள், எல்லாமே ஒரு கேரக்டர்ஸாக நீங்கள் ரோல் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு பிஸியான ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, உங்கள் வீட்டில் ஒரு குட்டி குழந்தை இருக்குது, அந்த குழந்தை வந்து கடகடன்னு உங்களை தேடி வருது. அப்போ இந்த குழந்தைய நீங்கள் அடிக்க முடியுமா? அது ஆசையாக வருது, பாசமா வருது. அப்போ நீங்க அடிச்சீங்கன்னா அடிச்சதுக்கு அப்புறம் அந்த வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய பார்க்கும்போது ஐயோ அடிச்சிட்டோமே நம்ம ஃபீல் பண்ணுவோம், கண்டிப்பா ஃபீல் பண்ணுவோம்ல. ஒரு சாதாரண முகம் தெரியாத ஒரு மனுஷனை திட்டினாமே நம்ம ஃபீல் பண்றோம். அப்ப நம்மளுடைய உயிர் அந்த குழந்தைய நம்ம வேலை செய்யும் போது அடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலை செய்யும் போது ஒன்றும் தெரியாது. ஆனால் வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தை மேலே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அடிச்சிட்டோமே, ஆசையாக தானே வந்தாங்க, நம்ம தானே அந்த குழந்தைக்கு எல்லாமே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு தாட் வரும் இல்லை. அப்போ அந்த குழந்தைக்கு வந்து இது மாதிரி நான் வேலை செய்கிறேன்ப்பா உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னா அந்த குழந்தை கேட்கும், அம்மா எனக்கு பிஸ்கட் கொடு, எனக்கு டிவி போட்டு கொடு, ஏதாவது ஒன்று பண்ணி கொடு அப்படின்னு. நம்ம என்ன பண்ணணும், சரிம்மா இருடா தங்க வர அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க பாட்டுக்கு வேலை பார்க்கலாம், உங்க குழந்தை பாட்டுக்கும் சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் உங்க வேலையை முடிச்சு நீங்க மறுபடியும் உங்க குழந்தைய கொஞ்சலாம் இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம மனசுக்குள்ள சில எண்ணங்கள் வரும்போது ஒரு குழந்தை வந்து உங்களை வந்து ஏதோ கேட்கிற மாதிரி ஒரு பாவனா பண்ணுங்க, ஒரு பாவனை பண்ணுங்க. அப்போ அந்த எண்ணத்துக்கு ஒரு பதில கொடுங்க, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், ஓகே உனக்கு இதான பிரச்சனை, சரி இதை முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த கான்செப்டில் கை வைங்க. இப்படிதான் நான் செய்வேன். திடீர்னு காலேஜ் படிக்கும் போது அடிச்ச லூட்டிலாம் ஞாபகம் வரும் சச்சரிதம் படிக்கும் போது. ஏன்னா ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து அந்த இடத்துல நமக்கே தெரியாம அந்த படிக்கும் போது ஒரு லிங்க் இருக்கும். அப்போ அந்த புக்கை என்ன பண்ணுவோம், அந்த பேஜ் அப்படியே வந்து வச்சுட்டு ஒரு 6 நிமிஷம் அதாவது 30 செகண்டு அப்படியே ஒரு ரீகால் பண்ணிட்டு, ஆமாம் இல்லை சூப்பர் சரி ஓகே இதை படிச்சுடுவோம்
அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த எண்ணங்கள் தொல்லை பண்ணாது. மறுபடியும் எண்ணங்கள் வந்தா மறுபடியும் அதே மாதிரி பண்ணுங்க. ஏன்னா நிறைய சொல்றாங்க, சச்சரிதம் படிக்கும் போது இப்படி எல்லாம் எனக்கு பிரச்சனை வருது, என்ன பண்றது? வரும். நீங்க பிரச்சனை தீரணும்னு சொல்லி ஒரு கடினமான இடத்துல நீங்க படிச்சீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு குழப்பத்தை தானே கொடுக்கும். அப்ப அதுக்குன்னு ஒரு தகுந்த நேரத்தை உருவாக்கி நீங்க படிக்க 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 தான் நீங்க நிறைய விஷயத்தை பெற முடியும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், சச்சரிதம் படிச்சுட்டா உங்களுக்கு உதவிகள் எந்த மனுஷங்கிட்டையும் நீங்க போக வேண்டிய வேலையே இருக்காது. தயவு செய்து நம்புங்களேன். என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, என்னங்க உங்களோட நீங்க என்னென்னலாம் பண்ணீங்க, அந்த பலத்தெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா நாளைக்கு உங்களை எப்படி மதிப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒருத்தவங்க பர்சனலா சொல்லியிருந்தாங்க. நான் ஒன்னே ஒன்னுதான் சொன்னேன், நம்ம என்னென்னலாம் கத்துக்கிறோமோ அது எல்லாருக்கும் சொல்லணும். நம்ம மட்டும் பலசாலியா வாழ்ந்தா கடவுள் நம்மளை மன்னிக்க மாட்டாரு. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நீங்க சொல்லுங்க. சாய்பாவோட குழந்தைங்களுக்கு சாய்பா சொல்லக்கூடிய விஷயமே அதுதான். உங்களுக்கு என்னென்ன ரகசியங்கள் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு கடவுள் வழியில நடந்து நீங்க பெற்ற வெற்றிகளை, அதுக்குண்டான ரகசியங்களை என்னென்னலாம் பண்ணிருக்கீங்களோ அதை அத்தனையும் நீங்க சொல்லுங்க. எந்த விஷயத்தையும் மறைக்காதீங்க. அதனால நம்ம பலத்தை ஃபுல்லா நம்ம சொல்லிடுறோம். இதுதான் சச்சரிதம். நிறைய பேர் வந்து சச்சரிதம் படிக்கணும் 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 சொல்றவங்களே, எனக்கு கூட ஒருத்தர் சொன்னாங்க, நீங்க வாரத்தில் வந்து ஒரு நாளுக்கு ஒரு நாங்கள் அசைன் பண்ணோம், நீங்க அதை படிங்க. சரி, மீதி இருக்கிற சாப்டர் யார் படிப்பா? ஆறாவது சாப்டர் படிச்சாதானே ஏழாவது சாப்டர் தெரியும். திடீர்னு இப்போ ஒரு மூவி பார்த்துட்டே இருக்கோம், இல்லை நீங்கள் இன்டர்வலுக்கு அப்புறம் நீங்கள் பாருங்க அப்படின்னா, இப்போ இன்டர்வலுக்கு முன்னாடி என்னப்பா நடந்ததுன்னா அதுக்கு என்ன பதில்? இதெல்லாம் நிறைய பேர் செய்கிறாங்க. நான் என்ன சொல்லலாம், ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் அவ்வளோதான், ஒரே ஒரு சாப்டர். அதை நீங்கள் பரிபூர்ணமாக படித்தாவே உங்களுக்கு எந்தெந்த இடத்துல சிக்கல்கள் இருக்கோ அந்தந்த இடத்துல உங்களுக்கு அறிவுகள் மேம்படும். பெரியவங்க சொல்லுவாங்க, நிறைய புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு. ஆனால் எனக்கு புக்கு படிக்கிறதெல்லாம் போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி லைப்ரரி நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. எப்படியும் ஒரு ஊருக்கு 6, 7, 8, 10 லைப்ரரி இருக்கும். லைப்ரரி புக்கு வந்து ஒரு மாதத்துக்கு இவ்வளோ ரூபாய் வந்து பேமெண்ட் பண்ணிட்டா அவங்க புக்கு வந்து வாடகைக்கு கொடுப்பாங்க அப்படின்னு. இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. படித்தாதான் புத்தி வரும், படித்தாதான் எல்லாமே புரியும். அந்த படிப்பில் சுவாரஸ்யம் இருந்தால் தான் நடக்கும். சுவாரஸ்யம் இல்லாத எந்த ஒரு விஷயமும் வேஸ்ட்டு தான். உங்கள் இன்வால்மெண்ட் இல்லை அப்படின்னாவே நீங்கள் அதை தோக்குறீங்கன்னு அர்த்தம் வாழ்க்கையில். இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் புரியும் போது உங்கள் வாழ்க்கையை பற்றி ஒரு புரிதல் நிச்சயமாக வரும். அந்த புரிதலில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த வழியில் செல்லும்போது அத்தனை தடைகளும் தீரும். அப்படியே தடைகள் அதிகமாக வந்தாலும் அந்த தடைகளை இருந்து மீண்டு எழுவதற்கு உண்டான சக்தியை அந்த சாயப்பா உங்களுக்கு தெரியாமலே காட்டுவார். சாயப்பா கிட்ட நெருக்கம் ஜாஸ்தியாக இருக்கணும். அந்த நெருக்கம் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியை தான் கொடுக்கும். கடவுள் என்னைக்கும் ஏமாற்ற மாட்டாங்க. நீங்க ஒரு மனுஷன் கூட நெருக்கமா இருக்கும்போது ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க, ஆனா அது நிரந்தரமா இல்லையா அப்படின்றது உங்களுடைய கற்பனைக்கு நான் விட்டுடுறேன். இதுதான், அதுதான் நான் என்ன சொல்ல மாட்டேன். என் வாழ்க்கையில நடக்கிற அனுபவங்கள் வேற, உங்க வாழ்க்கையில நடக்கிற அனுபவங்கள் வேற. ஆனா அதிகப்படியான வாழ்க்கையில நடந்த அனுபவங்கள் எந்த மனுஷனை நாம நம்பி களத்துல இறங்கினாலும் அதுல கடைசி வரைக்கும் யாரும் இருப்பது இல்லை. அதை நான் புரிஞ்சுக்கிட்ட மெஜாரிட்டி அப்படிதான் இருக்கு. நான் ஒருத்தவங்களை வாழ்க்கை துணையா வச்சு இறங்குறேன்னு வச்சுக்கோங்க, அப்ப திடீர்னு அவங்க பேக் அடிச்சுட்டாங்கன்னா என் வாழ்க்கை பாதிக்கமா பாதிக்காதா?
கண்டிப்பா நிச்சயமா நூத்துக்கு நூறு பாதிக்கும். ஆனா உங்க பேக் அடிச்சாலும் நம்ம பாதிக்காத மாதிரி இருந்துருச்சுன்னா அப்ப நம்மளுடைய மனசு எங்க போய் நிக்குது? கடவுள்கிட்ட, சாயப்பா கிட்ட. அப்போ உங்களுடைய மனசு 100% கடவுளை நோக்கி இருக்கட்டும், கடவுளை நோக்கி இருக்கட்டும். நாளைக்கு எந்த பாதிப்புகள் வந்தாலும் அவர் உடனுக்கு உடனே காப்பாத்துவார். நிறைய மனுஷங்க என்ன பண்றாங்க, தனக்கு பிடித்தமான மனிதர்கள் வந்த உடனே கடவுளுடைய தொடர்பை உடனே கட் பண்றாங்க. அது ரொம்ப 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 தவறான விஷயங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு மனுஷனும் கர்மாக்கள்னு ஒண்ணு இருக்கு, அவன் கர்மாக்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கூட இருக்கிறதும் இல்லாமல் இருப்பதும். அப்ப அவங்களுக்கு மட்டும் அந்த கர்மாக்கள் இல்லை, அந்த கர்மாக்கள் நமக்கும் இருக்குது. அந்த கர்மாவை மேட்ச் பண்றதுக்கு தான் இந்த மாதிரியான கூட்டங்கள். உங்களை சுத்தி இன்னைக்கு ஒரு சதி கூட்டம் இருக்குது அப்படின்னா, அதுக்கு உங்களுடைய கர்மாக்கள் போன ஜென்மத்தில் நீங்க ஆற்றின பாவங்கள், அதனாலதான் உங்களுக்கு தகுந்த மாதிரியான மனிதர்களை கடவுள் கொடுத்திருக்காரு. ஆனா இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மனிதர்களை ஓட 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 விரட்டுவார். இது நிச்சயமான உண்மை, நான் தன்னால பார்த்த உண்மை, எனக்கு நடந்த ஒரு உண்மை. கர்மாக்கள் இருக்கிற வரைக்கும், பாவங்கள் அதிகரிக்கிற வரைக்கும் நம்மளை சுத்தியும் ஒரு மோசமான கூட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கர்மாக்கள் குறைய குறைய என்ன பண்ணுவாரு, சாயப்பா சாட்டைய எடுப்பாரு, செய்து சாட்டைய எடுப்பாரு, சாட்டைய எடுத்து ஓட விடுவாரு. நமக்கும் ஒன்றும் புரியாது, நம்ம மேல தப்பு இல்லையே, எப்படி நம்ம கூட இருந்தவங்க திடீர்னு ஓடிட்டாங்க, எந்த தப்பு பண்ணலையேன்னு சொல்லி நீங்க அந்த இடத்துல தப்பா நினைச்சுப்பீங்க. பாருங்க, அங்கதான் நீங்க தோக்குறீங்க. நீங்க உங்களை பத்தி தப்பாவே முடிவு பண்ணிட்டீங்க, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, எப்படி என்ன விட்டுட்டு போயிட்டாங்களே, என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சே. அப்படிலாம் இல்லை, இனிமேதாங்க வாழ்க்கை ஆரம்பமாக போகுது. ஏன்னா உங்களோட பாவங்கள் தீர்ந்த உடனே ஒன்னும் இல்லை, ஒரு மனுஷன் ஒரு தண்டனை கைதியா உள்ளே வந்துட்டான், அவனை வந்து ஒரு செல்லில் போடுறாங்க. அவன் 4 பேர் 5 பேரோட இருக்கான். நீங்க பண்ண தவறுகளை விட அவர்கள் அதிகமான தவறுகள் செஞ்சாங்க. நீங்க தண்டனை பண்ணதால ஜெயிலுக்கு வந்தீங்க. அந்த ஜெயிலில் உங்க கூட சேர்ந்து இருக்கிறவங்க எத்தனை பேர், 4 பேர் 5 பேர் இருக்காங்க. அவங்களும் தப்பு பண்ணவங்க தான். கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் நீங்க ஜெயில இருக்கிறீங்க, ஒரு கைதியா இருக்கீங்க. தப்பு பண்ணதால தண்டனை அனுபவிப்பதற்காக அந்த செல்லில் தூக்கி போட்டுட்டாங்க. இப்ப தண்டனை காலம் முடிஞ்சிடுச்சே, இப்ப அந்த 3 பேர் 4 பேர் அங்கதான் இருப்பாங்க, நீங்க வெளியில வந்துட்டீங்க. இப்ப வெளியில வந்தது நீங்க தப்புன்னு நினைக்கிறீங்கன்னா அதே மாதிரிதான் இங்கேயும். அப்போ கர்மாக்கள் ஆற்றிய பணிகள், அதுக்கு தகுந்த மாதிரியான வழிகள். அப்ப நம்ம என்ன பண்றோம், ஆஹா எனக்கு இந்த மனுஷன் ரொம்ப முக்கியம், நான் இந்த மனுஷன் மேல ரொம்ப உயிரா இருக்கேன், அந்த மனுஷன் நாளைக்கு உங்களை விட்டுட்டு போவதற்கு சான்சஸ் நிறைய இருக்கு. உங்க பாவமோ அவங்க பாவமோ, உங்க புண்ணியமோ அந்த புண்ணியமோ அவங்க புண்ணியமோ, அதை பேஸ் பண்ணி தான் இருப்பதும் இல்லாமல் இருப்பதும், பிரிப்பதும் சேர்ப்பதும் இங்கதான் நடக்குது. அத்தனை விஷயங்களும் பிரிஞ்சவங்க சேருவாங்க, பிரிஞ்சவங்க பிரிஞ்சும் போயிடுவாங்க. ஆனா எந்த இடத்துலயும் மனசு மட்டும் தீபம் என்னைக்கும் அணையாம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு நம்மது. அது தீபம் தான் நம்பிக்கை. யாரு போனா என்ன, யாரு இருந்தா என்ன, என்னுடைய கடவுள் என் கூட இருக்கும்போது போனாலும் கவலை இல்லை, சேர்ந்தாலும் கவலை இல்லை, என்னுடைய துக்கங்களை சந்தோஷமா மாற்ற வேண்டியது என்னுடைய சாயப்பாவோட கடமை தானே. நான் எதற்காக வருத்தப்படணும், வருத்தப்படுற அளவுக்கு நான் வந்து மற்ற மனுஷனை நம்பி இல்லை, என்னுடைய சாயப்பாவை நான் நம்பி இருக்க. அந்த உயரிய நிலைப்பாட்ட, உயர்ந்த மனச நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா
யாரு இருந்தாலும் கவலை இல்லை, யாரு இல்லைனாலும் கவலை இல்லை. அப்படியே ஹாப்பியா பறவை எப்படி சிறகடிச்சு பறக்குதோ அந்த மாதிரி ஆனந்தமான வாழ்க்கைய வாழ நீங்க தயாரா இருப்பீங்க. ஸோ நிறைய பேர் பலவித முயற்சிகளை நான் மேற்கொண்ட என் பிரச்சனைகளை தீர்க்க முடியல. நீங்க தீர்க்க முடியாதன்னு நான் சொல்லிட்டேன், ஏன்னா உங்க சக்தியே நீங்க கொண்டு வரல, உங்க சக்தியை நீங்க திரட்டல. உங்களுக்கு தீய விஷயங்களை விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அதை வந்து எரியல, அதை வளர விட்டீங்க. சச்சரித்தை படிக்கிறத வந்து ஏதோ ஒன்று மனப்பாடம் பண்ணி பண்ணி படிச்சீங்க. சாயப்பா உங்களை சோதிச்சிட்டாருன்னா சரி, சாயப்பா உங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடந்துருச்சுன்னா சாயப்பா என்ன சோதிச்சிட்டாருன்னு அவரை கும்பிடுறதை நிறுத்திட்டு வேற கடவுளுக்கு போறீங்க. சார் அங்கேயாவது நிற்பீங்கன்னு பார்த்தா அங்கேயே நிற்கல, அங்கே கொஞ்ச நாள் வந்து இருந்தீங்க, மறுபடியும் அங்கே அங்கேருந்து திரும்பி போயிட்டீங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையை பற்றியும் கடவுளை பற்றியும் நல்ல ஒரு புரிதல் ஒரு மனுஷனுக்கு எப்பயோ எங்கேயோ தேவைப்படுது. நான் எல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா தோக்குறேன்னு அர்த்தம், நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன்னா ஜெயிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதையெல்லாம் மனசுக்குள்ளே உள்ள வச்சு உங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சு பாருங்க, உங்களுக்கு எதிர்காலம் ரொம்ப சிறப்பா இருக்கும். சாயப்பா சாட்டைய எடுத்தா சில மனிதர்கள் ஓடிடுவாங்க, ஓடுற மனுஷனை பத்தி கவலைப்படாதீங்க. சேருவாங்களா மாட்டாங்களான்னு ஏக்கமும் படாதீங்க. அத்தனையும் உங்களுக்கான நல்ல விஷயத்தை தயார் செய்வதற்காக தான் அவர் புறப்பட்டாருன்றத புரிஞ்சுக்கோங்க. ஒரு உருக்கமான வழிபாடுகள் மூலமா தான் கடவுளுடைய செயல்களை நீங்க அறிய முடியும். நாம என்ன செய்யறோம், பிரச்சனைகளை பத்தி பேசுறோம், பிரச்சனைகளை தீர்ப்பதில் மட்டும் நாம கவனத்தை செலுத்துறோம். இறை வழிபாடு அப்படின்றது பிரச்சனைகளை பத்தி பேசுவதற்காக மட்டுமே அப்படின்ற ஒரு மனநிலையில நாம வந்துட்டோம். இது இந்த மாதிரியான மனநிலை என்ன செய்யும் அப்படின்னா, பிரச்சனைகளோட தாக்கத்தை 10-20-30% மட்டும்தான் அந்த தாக்கத்தை குறைக்கும். மற்றபடி அந்த தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஒன்றும் இல்லை, மழை ஜோன்னு பெய்யுது. சில நேரத்தில் தான் மழை பெஞ்சதுக்கப்புறம் குளிர்ச்சி கிடைக்கும். சில நேரத்தில் மழை பெஞ்சா அனலை அதிகரிக்க செய்யவும் செய்யும். இது நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சில நேரத்தில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், மழை நல்ல ஜோன் பெஞ்சிச்சு பட்டு இன்னமும் அந்த ஒரு கதகதப்பு இருக்கே. வெயில் இருக்கிற காலத்தில் கூட இந்த மாதிரி இல்லை, இருக்கிற உஷ்ணத்தை அப்படியே அள்ளி விட்டுடும். ஸோ தொடர்ந்து 2-3 நாள் மழை பெஞ்சா மட்டும்தான் அந்த குளிர் இருக்கும், அந்த கொஞ்சம் கிளைமேட் வந்து சில் கிளைமேட்டாக அமையும். அப்போ உங்களோட பிரார்த்தனைகள் எந்த அளவில் இருக்கணும் அப்படின்னா, ஒரு உருக்கம் நிறைந்ததாக இருக்கணும். அப்போ தான் அது மிகப்பெரிய பலன்களை தரும். இப்போ பிரச்சனைகளை பேஸ் பண்ணி போனால் அந்த விதமான அந்த ப்ராப்ளம் கடைசி வரைக்கும் இருக்கும். அதனால தான் நிறைய பேருக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, வேண்டாத தெய்வம் இல்லை, போகாத கோயிலும் இல்லை, எங்கே போனாலும் எனக்கு பிரச்சனைகள் தீரல, 50 வயசாகுது 60 வயசாகுது இன்னமும் அதே பிரச்சனைகளோடு தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இன்னைக்கு ரொம்ப 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 அதிகமாக இருக்காங்க. இதில் இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியதை கற்றுக்காமலே போயிட்டோம் கடைசி வரைக்கும். அப்போ சாயப்பா கிட்ட உங்கள் பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், 100% உங்களுடைய பிரச்சனைகள் அப்படின்றத நீங்கள் இருக்கிறதையே மறந்துடுங்க. உங்கள் பிரச்சனைகள் இருக்கிறத மறந்ததுக்கப்புறமும் நீங்கள் அவர்கிட்ட போகிறீங்களான்றத பாருங்கள், நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்போது ப்ராப்ளம் அதிகரிக்க 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 கடவுளை தேடுறோம். மற்ற நேரத்தில் கடவுளை தேடுறத நாம் நினைக்கிறதே இல்லை, கடவுள் ஆமாம் இருக்காரு,
நான் எப்படி சாமி கும்பிடுவீங்க? நேராக போவேன், கன்னத்தில் இப்படி லைட்டாக அடிச்சுக்கிட்டு நான் படுக்க வந்துடுவேன். இவ்வளோதான் கடவுளோட வழிபாடு. ஆனால் பிரச்சனைகள் இருக்கும்போது பிரச்சனைகளை பற்றி மட்டும் நம்ம சாயப்பா கிட்டே தொடர்ந்து பேசுகிறோம். எனக்கு இன்றைக்கி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்துக்காக நான் கோயிலுக்கு போகிறேன். ஒரு 10 நிமிஷம் கோயிலில் இருக்க, 10 நிமிஷத்தில் 10 நிமிஷமும் அந்த பிரச்சனைகளை பற்றி மட்டும்தான் நான் பேசுகிறேன். அதுக்கப்புறம் வெளியில் வர தேங்காய் உடைக்கிற, தேங்காய் உடைக்கும் போதும் அந்த பிரச்சனைகளை நினச்சி தான் உடைக்கிறேன். கோயிலை சுற்றும் போதும் அந்த பிரச்சனையை நினச்சி தான் நம்ம சுற்றுறோம். ஸோ ஒரு கோயிலில் ஒரு 30 நிமிஷம் இருந்தோம் அப்படின்னா அந்த 30 நிமிஷமும் நாம் கடவுளை நினைக்கல. யாரை நினைக்கிறோம், எதை நினைக்கிறோம், பிரச்சனையை பற்றி மட்டும் நாம் நினைக்கிறோம். இது வந்து தொடர்கதை, சீரியலில் வர மாதிரி இது இந்த கோயிலோடு முடியல. நீ அடுத்த கோயில், நாளைக்கு வெள்ளிக்கிழமை அந்த கோயிலுக்கு போகணும், சனிக்கிழமை அந்த கோயிலுக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை இந்த கோயிலுக்கு போகணும், திங்கக்கிழமை அந்த கோயிலுக்கு போகணும், வாரத்தில் 7 நாளும் கோயிலுக்கு போகிறோம். ஆனால் கோயிலுக்கு போயும் வெறும் கையோடு நம்ம திரும்பி வரோம். இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகள் இங்கே தான். வீட்டில் இருந்த மாதிரியே நீங்கள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அபூர்வமான விஷயத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க. உங்கள் பிரச்சனைகள் இல்லை, உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்க்கணும்னு சொல்லி நீங்கள் கடவுள்கிட்ட விருப்பமே படலை. இப்போ கடவுளை உங்களுடைய அம்மாவா, அப்பாவா, அண்ணனா, தம்பியா பாருங்க. உங்களோட அம்மாவா பாருங்க, அப்பாவா பாருங்க. உங்கள் அம்மாவும் அப்பாவும் நீங்கள் சின்ன வயசில் இருந்து உங்களை தூக்கி வளர்த்து உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அத்தனை விஷயத்தையும் அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணாங்க. அவங்களுக்கு சாப்பாடே இல்லை அப்படின்னாலும் தான் பெற்ற குழந்தைங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி சாப்பாடு ஊட்டி விட்டாங்க. தனக்கு ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்னாலும் தனக்கு கடனை வாங்கியாவது தான் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. நம்மளோட அப்பாவோட காலையும் அம்மாவோட காலையும் அப்பாவோட கையையும் அம்மாவோட கையையும் பாருங்கள், தேஞ்சு போயிருக்கோம். அப்பாவோட காலு தேஞ்சு போயிருக்கோம், ஏன்னா அப்பா ஓடு ஓடி வேலை செய்கிறாரு. அம்மாவோட கையை தேஞ்சிருக்கும், ஏன்னா அம்மாவோட வீட்டு வேலை செஞ்சு 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 கை ரேகையே காணாமல் போயிருக்கோம். இதெல்லாம் தியாகத்தின் வெளிப்பாடு. தன்னுடைய குழந்தை நல்லபடியாக படிக்கணுன்றதுக்காக அப்பா கஷ்டப்படுறாங்க, தன்னுடைய குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லி அம்மா கஷ்டப்படுறாங்க. அந்த தியாகத்துடைய வெளிப்பாடு தான் இந்த தேய்மானங்கள், உடலில் இருக்கக்கூடிய தேய்மானங்கள். இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அது ஒரு தியாகத்தின் வெளிப்பாடு. அதே மாதிரி தான் நம்மளுடைய கடவுளும் எப்படி அம்மா அப்பாவை பார்க்கும்போது நமக்கு ஒரு கண்ணு கலங்குறோம். 70 வயசு 80 வயசு இருக்கக்கூடிய அம்மாக்களை நம்ம பார்க்கும்போது சில நேரத்தில் நம்ம கண்ணு கலங்குறோம். வயோதிகம் காரணமாக அவங்களால சரியாக நடக்க முடியல, சரியாக பார்க்க முடியல, சரியாக சாப்பிட முடியல, எதை சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆக முடியல. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம அம்மாவுக்கு பிடிச்ச சாப்பாடை வாங்கி கொடுப்போம், ஆனால் அவங்களால சாப்பிட முடியல. 2 வாய் 3 வாய் சாப்பிடுவாங்க, அதுக்கு மேலே அவங்களால சாப்பிட முடியாது. அப்போ நமக்குள்ள ஒரு கண்ணு கலங்கும் இல்லை. அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை வந்து கடவுள்கிட்டையும் நீங்கள் பாருங்கள். இப்போ 60 வயசு 70 வயசு அம்மா அப்பா நம்ம வீட்டில் இருக்காங்க, அவங்களால உழைச்சி உழைச்சி கழிச்சு போயிட்டாங்க, இதுக்கு மேலே அவங்களால உழைக்க முடியல. நீங்கள் வந்து மறுபடியும் உங்ககிட்ட எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு தீர்த்து கொடுங்க, எனக்கு கடன் இருக்குது அப்பா, எனக்கு கொஞ்சம் 1 லட்சம் ரூபா எனக்கு வந்து வாங்கி கொடுங்க, நீங்கள் வந்து வீட்டில் உட்காராதீங்க, நீங்கள் உழைக்கிறதுக்காக போங்க,
அம்மா அப்பா கொடுக்குற காசு பத்தில், அதனால் நீங்களும் உழைக்க போங்கன்னு 60 வயசில் 70 வயசில் உங்களால் சொல்ல முடியுமா? சொன்னால் நம்ம அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் குழந்தைங்க இல்லை. என்றைக்கும் சில பேர் அம்மாவுக்கணும் அப்பாவுக்கணும் வேலைக்கு போயிட்டு அவங்களோட பசங்க கால் மேலே கால் போட்டு ஜாலியாக இருப்பாங்க. இதெல்லாம் வெறும் பாவ செயல்கள். இதெல்லாம் சம்பாதிக்கக்கூடிய வயசில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும். இல்லை, நான் இந்த வேலையை தான் செய்வேன், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், அது வரைக்கும் என் அம்மாவும் அப்பாவும் சம்பாதிக்கணும் அப்படின்னா அது நீங்கள் பாவத்தை மூட்டை மூட்டையாக வண்டி வண்டியாக டன் கணக்குன்னு நீங்கள் தலையில் ஏற்றிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்ம அப்படி சொல்ல மாட்டோம், அவங்களுக்கு நாம் உழைச்சி கொடுப்போம். அம்மா நீ சாப்பிடுமா, என்னைக்காக நீ இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்ட, என் சந்தோஷம்தான் உன் சந்தோஷம் நினச்சி நீ வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் சந்தோஷத்தை அனுபவிக்கவே இல்லை அப்படின்னு நாம் நினச்சி ஒரு உருக்கமாக அவங்கள பார்ப்போம் இல்லையா? அந்த உருக்கமான மனநிலை கடவுள்கிட்டே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களை விட சிறந்த வெற்றியாளர் இந்த உலகத்தில் வரவே முடியாதுன்றத மட்டும் உண்மை. மற்ற கடவுள் கூட உங்கள் மேலே பொறாமப்படுவாங்க. எப்படின்னா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி மற்ற கடவுள் கூட பொறாமப்படுற அளவுக்கு நீங்கள் வருவீங்க. அந்த மாதிரியான உருக்கமான வழிபாடு எத்தனை பேர் பண்ணுறீங்க? உங்கள் பிரச்சனைகளை ஒரு துளி கூட அவர் முன்னாடி கொண்டு வரக்கூடாது. பிரச்சனையே இல்லாதவங்களுக்கு உருக்கமான வழிபாடு இருக்கிறதும் சந்தோஷம். அளவுக்கு மீறி பிரச்சனைகள் இருந்தும் அந்த பிரச்சனைகளை பற்றி கடவுள்கிட்ட பேசாமல் ஒரு உருக்கத்தோடு அவரை நீங்கள் பார்க்கறதும் பிரார்த்தனை பண்ணுறதும் அவருக்காக நீங்கள் கவலைப்படுறதும் இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோமா? நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா நீங்களே சிறந்த குழந்தை, சாயப்பாவோட சிறந்த குழந்தை. நீங்கள் தோல்வியால் தோண்ட உடனே அவர் முன்னாடி கதறாமல் இருக்கணும். நான் அழுதா என் அப்பன் தாங்க மாட்டான், நான் அழுதா என்னோட சொட்டு கண்ணீரில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தால் கூட என்னோடய சாயப்பாவில் தாங்க முடியாது, அதனால் நான் அழமாட்டேன், இது எனக்கு தோல்வி கிடையாது. அந்த மனநிலையில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். ஏன்னா உங்கள் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தால் அது சாயப்பாவுக்கு கஷ்டத்தை கொடுக்கும், அதனால் நான் இந்த துக்கத்தை நான் சுமக்க மாட்டேன்ற இதை மனப்பூர்வமாக நீங்கள் வந்து தொடர்ந்து அதை தக்க வச்சுக்கணும். அவர் எத்தனை மனுஷங்களுக்கு இப்போ வரைக்கும் சேவை செய்கிறாரு, கூப்பிட்ட குரலுக்கு ஓடுறாரு. சாயப்பா நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா, நாங்கள் நல்லா இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம், எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ சந்தோஷமாக இரு, அது போதுன்ற அளவில் நீங்கள் உங்கள் உருக்கமான வழிபாடு உங்களுக்கு வேணும். சாயப்பா நம்மக்கிட்ட எதையும் எதிர்பார்க்கல, அவர் இப்படிலாம் எதிர்பார்க்குறாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, ஆனால் அவரை சந்தோஷமாக வச்சுருக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குதுன்னா நமக்கு இருக்குது. அந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க, அதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனைகளை பற்றி நீங்கள் கவலையே பட மாட்டீங்க. அது காலில் இருக்கிற தூசி மாதிரி தட்டி விட்டால் போயிடும். எப்படி நம்ம வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுறோம், வெளியில் ஒரு மேட் இருக்கும், சாக்கு இருக்கும், தட்டிட்டு தானே உள்ளே வரும், அப்படியே உள்ளே வருவோமா? கிராமத்துலலாம் இன்னும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஒரு பக்கெட் இருக்கும், அதில் தண்ணி இருக்கும், அதில் ஜக் இருக்கும், காலை கழுவிட்டு உள்ளே வருவாங்க. ஆனால் இப்போ அது நடக்கிறதே இல்லை. அட்லீஸ்ட் என்ன பண்ணுவோம், வெளியில் மேட் இருக்கும், தட்டிட்டு தான் உள்ளே வருவோம். அது மாதிரி உங்களோட பிரச்சனைகள் உங்களோட கால் தூசிக்கு சமமாகிடும். எப்போ சாயப்பா கிட்ட நீங்கள் ஒரு உருக்கமான வழிபாட்டோடு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்கள் பிரார்த்தனை எப்படி இருக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன்,
நான் முயற்சி பண்ண ரிசல்ட்டு நல்லா இருந்தது. எனக்கு இன்றைக்கு வரைக்கும் எனக்கு பிரச்சனைகள் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாத அளவில் என்னோட வாழ்க்கையோட வேகம் போய்கிட்டுருக்குது. என்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது சொல்லுங்களேன் அப்படின்னு. நான் யோசித்து பார்க்குறேன், பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு. என்னோட பிரச்சனைகளை பற்றி நான் நிறையா சொல்லலாம். சாப்பாட்டுக்கு குக் பண்ணுற அம்மா வந்து ரிலீவ் ஆகிட்டாங்க. அப்போ என்ன பண்ண முடியும், டேஸ்ட் பண்ணி சாப்பிட முடியாது. இதை ஒரு பிரச்சனையாக நான் எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் நான் அதை பிரச்சனையாக எடுத்துகிட்டு போகல. என்னென்னு தெரியுமா நினச்சேன், பசிக்கு சாப்பாடு இருக்கா? நம்ம உழைக்கிறதுக்கு வயிற்றுக்கு சாப்பாடு இருந்தால் போதும். உனக்கு பிடிச்சதை சாப்பிடணும்னா வாரத்தில் ஒரு நாள், ஏதோ ஒரு நாள் ஒரு வேளை நல்லா ஃபுல்லாக சாப்பிடு. அப்போ பிரச்சனைகள் ஒன்று இருக்குதுன்னு கேட்டால், துருவி துருவி கேட்டால், துருவி துருவி நமக்குள்ளே கேட்டால் நம்ம அத்தனையும் சொல்லலாம். நேரம் பத்தில், தூக்கம் பத்தில், சாப்பாடு சரியில்லை, இது மாதிரி ஏ டு இசட்டான விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இதை ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணனா நம்ம எந்த அளவுக்கு முட்டாளாக இருப்போம்? வாழ்க்கையில் உழைக்கணும், இல்லாதவங்களுக்கு உதவிகள் செய்யணும். அது மனரீதியாகவும் இருக்கலாம், இல்லை பொருள் உதவியாகவும் இருக்கலாம். என்ன முடியுதோ அதை செய்ய, முடியலையா என்னால் முடியலைங்களே அப்படி சொல்லி அவங்களுக்காக பிரார்த்தனை செய்ய. அதை மனரீதியான உதவின்றது. அது ஏன்னா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனால் கூட அத்தனை பேருக்கு பொருள் உதவி செய்ய முடியாது. நம்மளாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் நமக்கு என்ன பண்ண முடியும், நம்மளை என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். நமக்கு கீழே இருக்கிறவங்க கஷ்டப்படும் போது நம்ம அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அதனால் என்னமோ இவ்வளோதான் முடியும், அவ்வளோதான் முடியுது. முடியலையா கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம உதவி செய்கிறத விட இன்னொருத்தவங்க அந்த உதவியை அவர்களுக்கு செய்வார்கள், இல்லை உதவி செய்யாமலே அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதை ஏதாவது ஒரு ரூபத்தில் சாயப்பா கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. அப்போ நம்மளோட வழிபாடுகள் எப்படி இருக்கணும், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வழிபாடுகள் இருக்கணும். இந்த பிரச்சனைக்கு தீரணுன்றதுக்காக நான் ஆரத்தி எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கமர்ஷியல் மைண்டோட யாரும் வந்து நிற்காதீங்க. கமர்ஷியல் மைண்டை ஒரு வியாபார நோக்கம், நான் உனக்கு ஆரத்தி எடுக்கிற, நீ என் பிரச்சனையை கொடு, கொடுக்கல் வாங்கல். இது வந்து இப்போ ரீசண்டாக தான் இது மாதிரி இந்த கொடுக்கல் வாங்கல் கடவுள்கிட்ட ஒரு டீல் நடந்துக்கிட்டு இருக்குது. எந்த கடவுள் நம்மளோட பிரச்சனைகளை தீர்க்குறாங்களோ அந்த கடவுளை உயர்ந்தவர்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது மிக 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 மோசமான ஒரு விஷயங்கள், அதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம கடவுளை மட்டும் நேசிக்கிறவன் அதுவும் தப்பான விஷயங்கள். அத்தனை கடவுளையும் நேசிக்கணும், அத்தனை கடவுள் மேலேயும் அன்பு செலுத்தணும். ஓன் கடவுள் உயர்ந்தவர், ஏன் கடவுள் தாழ்ந்தவர் அப்படின்ற நிலையில் நம்ம என்னைக்கும் எப்பயும் நிற்கக்கூடாது. அது கடவுள் விரும்ப மாட்டார். ஆக மொத்த கடவுளுக்கு ஒரு நல்ல செல்ல பிள்ளையாக நடந்துக்கணும். உங்ககிட்ட இல்லாத தகுதிகளே இருக்கணும், அத்தனை தகுதிகளும் இருக்கக்கூடிய மனுஷனாக நீங்கள் இருக்கணும். உங்களோட பொண்ணு கல்யாணம் ஆகாமல் நாள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? இதை நீங்கள் சாயப்பாட்டை பிரார்த்தனை பண்ணுறீங்களா? இதை பிரார்த்தனை பண்ணாதீங்க. அவருக்கு தெரியும் நம்ம வீட்டில் நம்ம என்ன பிரச்சனையில் இருக்கிறோம் அப்படின்றது அவருக்கு நிச்சயமாக தெரியும். அப்போ நீங்கள் உங்கள் பிரார்த்தனை எப்படி பண்ணணும், கல்யாணம் ஆகாத எத்தனையோ பெண்கள் இருக்காங்க சாயப்பா, அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுங்க. எத்தனையோ மனிதர்கள் கல்யாணம் ஆயானதுக்கு அப்புறமா அவங்க கணவர்கள் வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, அவங்களோட மனநிலையை மாற்றுங்க. இது மாதிரி பொதுவான பிரார்த்தனைகளை வைப்பது தப்பு இல்லை, ஆனால் என்னுடைய பிரார்த்தனை
என்னோட பிரச்சனைகள் தீரணுன்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட வரேன் அப்படின்ற ஒரு கான்செப்டை நீங்கள் அடியோடு எப்போ நிறுத்துறீங்களோ அப்போது உங்கள் வாழ்க்கையில் பன்மடங்கு சந்தோஷமும் நிம்மதியும் உங்களுக்கு 100க்கு 100 கிடைச்சே தீரும். அதில் வந்து ரொம்ப கிளியராக இருங்க, அதில் 100% கிளியராக இருங்க. ஒரு சின்ன இடம் கூட அதுலேருந்து மாறவே மாறாது, அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்ஷன் அதில் இருக்கு. நாம் வந்து என்றைக்கும் எப்படி இருக்கணும், கடவுள் மேலே உயிராக இருக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை செயல்களிலும் அவர் இருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த செயல்கள் நீங்கள் உற்சாகமாக செய்யணும், நம்பிக்கையோடு செய்யணும். உங்களுக்கு வசந்த காலங்களை தேட வேண்டாம், அந்த வசந்த காலங்கள் வந்துடுச்சின்னு அர்த்தம். எந்த மனுஷன் மேலேயும் கோபம் கொள்ளக்கூடாது, அத்தனை மனிதர்கள் மேலேயும் இரக்கம் கொள்ள வேண்டும். எல்லா ஜீவன்கிட்டத்திலும் கடவுள் இருக்காரு, அத்தனை ஜீவன்கிட்டையும், ஒரு பாம்பாக இருக்கட்டும், ஒரு பள்ளியாக இருக்கட்டும், ஒரு நரியாக இருக்கட்டும், அத்தனை உயிரினங்களிலும் அந்த கடவுள் இருக்கார். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எந்த உயிரினமும் கடைசி வரைக்கும் சாவு அப்படின்றது இல்லாமல் இல்லை, அத்தனை உயிரினங்களுக்கும் நிச்சயமாக முடிவுன்ற ஒன்று இருக்கு, மறுபடியும் பிறக்குதுங்க. அது சிலது மனிதராக பிறக்குதுங்க, சிலர் மறுபடியும் அதே மாதிரியான ஒரு 5 அறிவு உள்ள ஒரு உயிரினமாக பிறக்கிறாங்க. ஸோ யாரையும் எந்த காரணத்தை கொண்டும் நாம் கேவலமாக பார்க்கக்கூடாது. நம்ம வீட்டுக்கே ஒரு நாய் ஓடி வருதுன்னு வச்சுக்கோங்க, 4 கால் பாய்ச்சல்ல, உடனே கதவை சாத்தக்கூடாது, கல் எடுத்து அடிக்கக்கூடாது, துரத்தக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு சாப்பாடு வைக்கணும். என்றைக்குமே இந்த பிஸ்கட் பாக்கெட், 3 ரூபா பிஸ்கட் பாக்கெட் இருக்கும், அது என்றைக்கும் வீட்டில் வச்சுக்கோங்க. 3 ரூபாயில் வந்து 100 நாய்க்கு பிஸ்கட் போடுறதால நம்ம சொத்து அழிஞ்சு போயிடாது, சொத்து வளரும். அந்த சாப்பிட்ட உயிரினம் உங்களை வாழ்த்தும். ஒருத்தவங்களுக்கு பசியை ஆற்றணும், அவங்க வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ட ஒரு திருப்தி அவங்க உங்களை வாழ்த்தணுன்ற அவசியம் கூட இல்லை. அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு வாழ்த்தா மாறிடும். அப்போ மனுஷனுக்கு மட்டும் உதவிகள் இல்லை, மனுஷங்கிட்ட மட்டும் இறக்கப்படணும் இல்லை, அத்தனை உயிரினத்திலும் நீங்க இரக்கம் கொண்ட மனிதர்களா மாறணும். முதல்ல அதுக்கு உண்டான விஷயங்களை நீங்க சேகரிங்க. நம்ம எந்தெந்த உயிரினத்தை கேவலப்படுத்தணும், சில பேர் பார்த்தீங்கன்னா மனசாட்சியே இல்லாமல் நாயை உதச்சிட்டு போவாங்க. இந்த ரோட்டில் நாய்ங்க நிற்கும், இந்த பசங்க பைக்கில் வேகமாக போவாங்க. நான் 2-3 தடவை பார்க்கும்போது மனசு அவ்வளோ கஷ்டமாக போயிடுச்சு, பாவம் அந்த நாய் வந்து எங்கேயோ ஒரு ஓரமாக நிற்கும், அதை வந்து உதச்சிட்டு போவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப மிருகத்தனமான விஷயங்கள். அதெல்லாம் மனுஷன் பாருங்களேன் எந்த அளவுக்கு மாறிட்டானு. இந்த மாதிரியான மனிதர்களுக்கெல்லாம் கடவுள் உதவி பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் அடித்த ஒவ்வொரு அடிக்கும் உங்களுக்கு திருப்பி 10 அடி பதில் அடி. கடவுள் காப்பாற்ற மாட்டார், ஐயோ காப்பாற்று கடவுளேன்னு சொன்னாலும் கடவுள் காப்பாற்ற மாட்டார். ஏன்னா மனிதன் இரக்க குணத்தை விட்டுட்டு மிருக குணத்துக்கு போயிட்டானா கடவுள் காப்பாற்றி ஆகணுன்ற சட்டத்திட்டம் எங்கேயாவது இருக்கா? பசி வரும்போது ஏழைகளுக்கு நீ சாப்பாடு கொடுக்கல, ரோட்டில் இருக்கக்கூடிய விலங்கினத்தை நீ அசிங்கப்படுத்தின, உன்னோட காலால் எட்டி உதச்ச, இப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கக்கூடிய உனக்கு நீ கேட்ட உடனே நான் உதவிகள் செய்யணுமா? இதுதான் கடவுள். கடைசி நேரத்தில் ஒரு மனுஷனை காப்பாற்றலைன்னா அது இதுவும் அடங்கிடும். அதனால தான் பாவங்கள் செய்யும்போது பயங்கள் இருக்கணும், ஐயோ இந்த பாவத்தை நம்ம செய்கிறோமே இதுக்கு கடவுள் என்ன தண்டனை கொடுப்பாருன்னு தெரியலையே. மனுஷன் கொடுக்குற தண்டனை கூட பெரிய அளவில் பிரச்சனை வராது, மனுஷன் கொடுக்குற தண்டனை அது இப்போ இந்த நிமிஷத்தோடு முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் கடவுள் கொடுக்கக்கூடிய தண்டனை
இன்னைக்கு கொடுப்பாரா, நாளைக்கு கொடுப்பாரா, நாளானைக்கு கொடுப்பாரா, அந்த ஒரு பயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நாம் பாவத்தை செய்ய மாட்டோம். அப்போ சகல ஜீவராசிகள் மேலேயும் நாம் அன்பு செலுத்துவோம், அன்பு மழை பொழிவோம். கடவுள்கிட்ட வியாபாரம் பண்ண மாட்டோம். நீங்கள் கோயிலில் உண்டியில் காணிக்க போடுறது வந்து வியாபாரம் கிடையாது. ஆனால் எனக்கு இந்த பிரச்சனை தீரணுன்றதுக்காக நீங்கள் வியாபாரம் அந்த ஒரு காணிக்க போடாதீங்க. அந்த கோயிலுக்கு பராமரிப்பு செலவுக்காக இல்லை அங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு அது ஒரு ஊதியத்துக்காக அந்த காணிக்க வைக்கிறாங்க. நீங்கள் அதில் போடுங்க, நான் வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய ஏழைகளையும் மனசில் வச்சுக்கோங்க. வெளியில் நாலு ஏழைங்க உட்காந்துருக்காங்க, உள்ள கோயிலில் காணிக்க உண்டியல் இருக்குதுன்னா இந்த ஏழைங்களுக்கு 75% பண்ணுங்கள், மீதி இருக்கிற 25% கோயிலுக்கு பண்ணுங்கள். ஒருவேளை ஏழைகள் இல்லை அப்படின்னா நீங்கள் காணிக்க செலுத்தணும்னா தாராளமாக இந்த கோயிலுக்கு காணிக்க செலுத்துங்க, தப்பே கிடையாது. இதையெல்லாம் நம்ம செய்யணும். இதையெல்லாம் கோயிலுக்கு முன்னாடி போகும்போது என்னென்னலாம் இருக்குது, யாருக்கு நம்ம உதவிகள் செய்யணுன்ற ஒரு தீர்க்கமான முடிவு உங்களுக்கு வேணும், ஒரு தெளிவு கிடைக்கணும். சில பேர் சொல்லுவாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் காசு போடக்கூடாது, ஏன்னா நம்ம செல்வங்கள் எல்லாம் அவங்களுக்கு போயிடுமா. அதாவது நீங்கள் ஒரு 10 வீடு வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, நல்லா யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பெரிய ஒரு காமெடி ட்ராக் இல்லை இது. ஒரு ஏழையாக ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அம்மா ஏதாவது சாப்பாடு கொடுங்கம்மா அப்படின்னு. நீங்கள் போகும்போது சாமியை பார்க்க போயிடுங்க வேக வேகமாக, திருப்பி வரும்போது உங்களுக்கு அவருக்கு ஒரு 100 ரூபா கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. உடனே சொல்கிறாங்க பக்கத்தில், கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் காசு போடணும், கோயிலுக்கு சாமியை கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் காசு போடக்கூடாது, அப்படி போட்டால் செல்வம் நமக்கு தங்காது. அப்போ நீங்கள் ஒரு 10 வீடு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே ஒரு ஏழைக்கு சாப்பாடு போடுறீங்க, காசு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் காலைல எழுந்திரிச்சு பார்க்கும்போது நீங்கள் அவர் இடத்துல வந்துடுவீங்க, அவர் உங்கள் இடத்துக்கு வந்துடுவார். அதாவது அவர் 10 வீட்டுக்கு அதிபதி ஆகிடுவார், நீங்கள் அவரோட இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து யாசகம் கேட்குற மாதிரி வந்துடுவீங்க. என்ன பேச்சு, என்ன கற்பனை! நாம் கெட்டு போகிறதே இந்த கஞ்சத்தனத்தால் மட்டுமே. அதனால தான் கடவுள் உதவி செய்வதற்கு தயாராக இல்லை. நீங்கள் ஐயோ காப்பாற்றுன்னு சொன்னால் கூட உங்கள் பாவ லிஸ்ட்டு ரொம்ப பெருசு. ஒன்றும் இல்லை, சச்சரி தமிழக அழகான ஒரு விஷயம் இருக்கும். ஒரு அம்மா சாயப்பாவை கூப்பிடும், கண்டிப்பாக நீங்கள் வரணும் சாய் நம்ம வீட்டுக்கு, உங்களுக்கு பிடிச்சதை நான் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி. அது ஃபுல் டீட்டெயிலில் அந்த கான்செப்டை மட்டும் சொல்கிறேன். அப்போ வந்து இவர் என்ன பண்ணுவார், போக மாட்டார். கடைசியில் வந்து இன்னும் நம்ம பாபாவை கூப்பிட்டோம் வரவே இல்லைன்னு சொன்ன உடனே இவர் இந்த அம்மா வந்து அவரை போய் பார்க்க போகிற மாதிரி எனக்கு சரியாக ஃபுல்லாக தெரியல, யாராவது இருந்தால் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். அப்போ வந்து என்ன பாபா மூக்கில் ஏதோ காயம்னா, நீ தான் என்ன அடிச்ச அப்படின்னு வரேன். நானா? இல்லை, ரொம்ப ருசியாக இருக்குதுன்னு சொல்லி நான் வந்தேன், நீ வந்து ஒரு கட்டையால் என்னை அடித்த, அதனால் வந்த காயந்தான் இதுன்னு சச்சரிதம்ல வந்து எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியல, பட் நான் எப்போயோ படித்தது ஞாபகம் இருக்குது எனக்கு. ஸோ ஒரு நாய் உருவத்தில் வந்திருப்பார் நம்ம தலைவர் அந்த அம்மா கிட்ட. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, ஏய் சாய்பாபாவுக்கு கொடுக்க வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கட்டையை தூக்கி எறிவாங்களாம். அந்த நாய்க்கு வந்து அடிபட்டுரும், அந்த அடி வந்து அவர்கிட்ட இருக்கும், அந்த முகத்தில் வந்து மூக்குலேயோ கண்ணுலேயோ ஏதோ முகத்துலேயோ இருக்கும். சச்சரிதம் அழகான ஒரு விஷயங்கள். ஸோ சகல ஜீவராசிகள் இடத்துலையும் நான் இருக்கேன். அப்போ நம்ம எத்தனை பேரை வந்து இல்லைன்னு சொல்லியிருப்போம் வச்சுக்கிட்டே. நம்மக்கிட்ட இல்லாமல் உதவி செய்ய முடியலன்னா அது தப்பே கிடையாது. அப்போயும் நீங்கள் அவங்களுக்கு எப்படி பேசணும், அக்கறையாக பேசணும். ஐயா இல்லைங்க, எங்கிட்ட அந்தளவுக்குலாம் இல்லை, இவ்வளோ தான் இருக்குது, இல்லை இது கூட இல்லை அப்படின்ற மாதிரி முகத்தில் அடித்த மாதிரி பேசக்கூடாது. ஒரு இரக்கத்தோடு பேசணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இல்லை இல்லை அப்போ போ போயிட்டு வா போயிட்டு வா போயிட்டு வா, இந்த விரட்டக்கூடாது. இந்த விரட்டுறதை தான் ஒரு கடவுள் பாவம்னு சொல்கிறாரு. ஆனால் எத்தனை பேர் வீட்டுக்கு முன்னாடி சாப்பாடு கேட்கும்போது நம்ம விரட்டி விடுறோம். விரட்டி இருக்கமா இல்லையா? ஒரு இட்லி கொடுத்தா என்ன ஆகிடப்போகுது, ஒரு தோசை கொடுத்தா என்ன ஆக போகுது,
எனக்கு தெரிஞ்ச ஒரு சாய்ராம் இருக்காங்க. அவங்க வந்து வீட்டில் இது மாதிரி யாராவது சாப்பாடு கேட்கறதுக்கு வந்து நின்னாங்க அப்படின்னா, அந்த அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா சுட சுட தோசை ஊற்றி கொடுப்பாங்களா, பழசு கூட போட மாட்டாங்களா, ரெண்டு தோசை மூணு தோசை ஊற்றி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கூட வேண்டாம், அது ரொம்ப ஓவராக இருக்குது. ஆனால் அப்படி இருக்கிறது நல்லது. கடவுள் விரும்புவார் உங்களை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடவுள் விரும்புகிற மாதிரி உங்கள் செயல்களை செய்யணும், அப்போ தான் கடவுள் மேலே உங்களுக்கு உருக்கமான விஷயங்கள் வரும். சரி, என்ன இருக்கோ அது, ஓகே சாப்பாடு இருக்கா, ஓகே ரசம் இருக்கா, ஓகே இந்தம்மா சாதம் இருக்குது ரசம் இருக்குது போட்டு சாப்பிட்றியா, கொஞ்சம் தொட்டுக்க ஊருக்கா, நம்மளால ஊருக்கா கூட கொடுக்க மாட்டேன் என்ன அப்படின்னா வந்து உணர்த்தியாக உனக்கு கொடுக்கணும். நான் சாப்பாடு கொடுக்கதே பெரிய விஷயம், ரசம்லாம் கொடுக்க மாட்டேன், வெறும் சவுறு தான் இருக்குது. என்ன பழக்கம், கொடுத்த கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க, சாப்பாடு கொடுங்க ரசம் கொடுங்க, கொஞ்சோண்டு ஊருக்கா வந்து ஒரு பேப்பரில் கட்டி தான் கொடுங்களேன், என்ன ஆகிடப்போகுது, ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் கஷ்டப்படுங்களேன். கோயிலுக்கு போய் நம்ம வாழ்க்கை வளர்ச்சி அடையணுன்றதுக்காக பல கிலோமீட்டர் தாண்டி போகிறோம், அங்கே பிரதட்சணை பண்ணுறோம், இன்னும் என்னென்னமோ செய்கிறோம். ஆனால் கடவுளோட குழந்தையாக இருக்கக்கூடிய வெளியில் வந்து உங்ககிட்ட ஆகாரம் கேட்குறவங்களுக்கு கதவை சாத்துறோமே. நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் கடவுளை போய் கும்பிட்டாலும், நடந்தே போனாலும், பாத யாத்திரை போனாலும் உங்களுக்கு எந்த தரிசனமும் கிடைக்காது. ஸோ ஏழைகளுக்கு உதவுறதில் அன்பே சாய் குடும்பம் ஒட்டு மொத்தமும் இருக்கணும், அதை புரிஞ்சுக்கோங்க. பிரார்த்தனை பண்ணுங்க 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 பண்ணுங்க, பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்காக இல்லை, மற்றவங்களுக்காக, உங்கள் நண்பர்களுக்காக பண்ணுங்க. ஒரு சைராம் கேட்டிருந்தாங்க, எனக்கு வாழ்க்கையை பற்றி கவலை மேல கவலை, ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி விடுது, நான் எவ்வளோதான் தாங்குவேன், பாரங்கள் தாங்கி தாங்கி நான் சோர்ந்து போயிட்டேன், என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்யணுமோ அத்தனையும் நான் செய்கிறேன், ஆனால் இந்த பாவம் என்னையும் என் குடும்பத்தையும் துரத்திக்கிட்டே இருக்குது, இது மூலமாக நான் எப்படி எழுந்திருக்க முடியும் அப்படின்றத பற்றி ஒரு ஆடியோ கொடுங்க அப்படின்னாங்க. இவங்கள மாதிரியான சூழ்நிலைகளை யார் யாரெல்லாம் அனுபவிச்சிட்ருக்கீங்களோ அவங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த பிரச்சனையை எப்படி ஓட ஓட விரட்டுறது அப்படின்றத நாம் பார்க்கலாம். நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இதை என்றைக்கும் மூல மந்திரமாக உங்கள் மனசில் சொல்லிக்கிட்டே இருங்க. நம்பிக்கையை தொலைச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை இருண்டு போயிடுச்சு, வாழ்க்கையில் இனி வெளிச்சம் அப்படின்றது கிடைக்காது. நம்பிக்கை இல்லோருக்கு வாழ்க்கையே இல்லை. கடவுள் மேலே நம்பிக்கை, உங்கள் மேலே நம்பிக்கை, இந்த ரெண்டு நம்பிக்கையும் உலகத்தில் ரொம்ப முக்கியம். உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கிறதோ, இல்லை கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறதோ பயனற்றது, அது வீண். அதை பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டியதே இல்லை. ஏன்னா தொலைஞ்சி போனதை விஷயத்தையோ, இல்லை எதை உருப்படியான உருப்படி ஆகாத விஷயத்தையோ நாம் திரும்ப திரும்ப நினைக்கிறது தப்பு. அப்போ என்ன பிரச்சனை, நம்பிக்கை குறைஞ்சிடுச்சா? நம்பிக்கை இருக்கிற மாதிரியும் இருக்குது, ஆனால் குறைஞ்ச மாதிரியும் இருக்குது இல்லையா? அப்போ என்னென்னா, 50% நம்பிக்கை இருக்குது, அது சந்தோஷமாக இருந்துச்சுன்னா 51% போகுது. 50% நம்பிக்கை இருக்கு, அது ஒன்று குறைஞ்சா அவநம்பிக்கையாக போயிடுது. ஸோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க, ஆனால் எப்போ அந்த நம்பிக்கை வருது அப்படின்னா, எப்போ நீங்கள் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்களோ
எப்போ நீங்கள் நினச்சதை சாயப்பா நடத்தி தராரோ அப்போ நீங்கள் நம்பிக்கை இருக்குதுன்னு நம்புகிறீங்க. எப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக எதிர்பார்க்குறீங்க, நடந்தே தீரும், நடந்தால் என் வாழ்க்கை சந்தோஷமாக உருப்படியாக இருக்கும், அந்த தருணத்தில் அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா நீங்கள் வாழ்க்கை மேலேயும் உங்கள் மேலேயும் கடவுள் மேலேயும் அவநம்பிக்கை வைக்கிறீங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் விடாமல் துரத்துது, நம்ம குடும்பத்தை விடாமல் துரத்துதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கு உண்டான விஷயங்கள் இங்கே இருந்து தான் ஆரம்பம் ஆகுது. சாயப்பாவை கும்பிடுறேன், ஆரத்தி எடுக்கிறேன், சச்சிரதம் படிக்கிறேன், மெடிடேஷன் பண்ணுறேன், இது இதுக்கு முன்னாடி நம்ம இதை செய்யலை. அதனால் நம்ம வாழ்க்கையில் பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. ஆனால் இதை இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஆமாம், நம்புங்க, அன்பே சாயில் முக்கால்வாசி பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆரத்தி, சச்சிரதம், இந்த ரெண்டையும் ரெண்டு கண்களாக பார்க்குறாங்க. ஒரு சாயராம் சொல்கிறாங்க, சில நேரத்தில் எனக்கு சச்சரிதம் படிக்க முடியாமல் போயிடுச்சு. அப்போ வந்து ஒரு நைட்டு திடீர்னு தூக்கத்தில் அடடா எனக்கு சச்சரிதம் படிக்கலையே அப்படின்னு நினச்ச உடனே ஒன்றே கால் ஒன்றரை நைட்டு அந்த சாப்டரை ரெண்டு தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கினாங்களாம். அடுத்த நாள் காலையில் ரொம்ப பிரைட்டாக இருந்ததுதான். அப்போது உங்கள் பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்றதுக்காக படிக்கலை, சாயப்பா மேலே வச்சிருக்கக்கூடிய ஒரு தூய அன்பால் அதை படித்ததால் அவங்களுக்கு அந்த ஒன்னேகால் நைட்டு ஆகியும் நாம் இன்றைக்கி படிக்கலையே, சாயப்பா கூட நம்ம இன்றைக்கி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலை அப்படின்னு அந்த குறையை அவர்களே போக்கிக்கிட்டு அடுத்த நாள் அவங்க வாழ்க்கையில் ஒரு நிறைவான நாட்களாக வந்தது அப்படின்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னா, நம்ம அன்பே சாயில் கிடைச்ச ஒட்டுமொத்த பிரார்த்தனையும் எல்லோருடைய மனபலத்துவம் தான் இதுக்கு காரணமாக அமையுது. அப்போ நம்ம இத்தனை வருஷங்கள் சாயப்பா அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுது. கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிட்டோம், வியாழக்கிழமை அன்னைக்கு வீட்டுக்குள்ள சாமியை கும்பிட்டோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம தொடர்பை கொண்டு வரல. பட் இப்போ அன்பே சாய் மூலமாக பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம தினந்தோறும் வியாழக்கிழமையாக நினச்சி நம்ம அத்தனை விஷயத்தையும் செய்கிறோம். அப்படி செய்யும்போதும் நமக்கு இது மாதிரி அவநம்பிக்கை வந்துக்கிட்டே இருக்கு. இது சரியான கேள்வி. இதனால் வரைக்கும் நாம் உழைக்கலை, அதனால் வருமானம் வரல. ஆனால் இப்போது நம்ம அறிவையும் நம்மளுடைய அத்தனை புத்தியையும் ஒன்றா சேர்ந்து உழைக்கிறோம். அப்போ உழைக்காதப்போ எப்படி இருந்தோமோ உழைச்சதுக்கப்புறமும் அதே மாதிரி தானே இருக்கிறோம் அப்படின்னு ஒரு புரியாத புதிர் தான் இந்த கேள்விக்கு உண்டான ஒரு மெயின் விஷயமா இருக்கு. அதனால தானே கேட்டாங்க, நான் எல்லாம் செய்கிறேன் ஆனால் குடும்பத்தில் பிரச்சனைகள், துன்பம் துரத்துது, அடி இடி மாதிரி விடுது. நீங்கள் சொன்னது அத்தனையும் உண்மை. இதே தான் நானும் கேட்டேன். உங்ககிட்ட வராத வரைக்கும் கூட நான் ஓரளவுக்காவது சூப்பராக இருந்தேன். பிரச்சனைகள் இருந்தாலும் அது அந்தந்த நேரத்தில் என்னை காப்பாற்றி விட்டுச்சு. அது டெம்பரவரியாக எஸ்கேப் பண்ணாலும் அந்த டைமுக்கு நான் வந்து மூச்சு விட்டேன். ஆனால் இப்போது மூச்சு விடவே பயமாக இருக்கு. எப்போது சாயப்பா வந்ததுக்கப்புறம், சாயப்பா வர்றதுக்கு முன்னாடி மூச்சு விடுறதுக்கு பிரச்சனை இல்லை, அப்பப்போ நமக்கு எஸ்கேப் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ ஃபுல்லாக மாட்டின மாதிரி ஒரு ஃபீல். அப்போ நான் எதிர்பார்ப்பேன்னு எதிர்பார்க்க மாட்டேனா, ஏன், எதுக்கு, எப்படி, கொஞ்சம் கூட ரிலாக்ஸ் ஆகவே இல்லை அப்படின்னும்போது ஒரு பெரிய ஒரு ஃபீல், ஒரு வருத்தம் என் மனசில் எழுந்தது. அதே மனசில் அதே மாதிரியான வருத்தங்கள் உங்களுக்கும் நிச்சயமாக
ஏற்பட்டிருக்கும். நான் இதெல்லாம் தாண்டினதால தான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். இதை தாண்டாமல் இருந்தால் என்னால் எப்படி பேச முடியும்? ஒரு கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டத்தோடு நான் உங்களுக்கு நான் இது கொடுக்க முடியாது. ஏன்னா முடிவு என்னன்னு தெரியாமல் நான் இன்றைக்கி இருக்கிறத வச்சு நான் பேச முடியாது. அன்னைக்கு வாழ்க்கையில் நான் கஷ்டத்தை அனுபவித்தேன். அனுபவிக்கும் போது என்னோடய பேச்சுக்கள் எப்படி இருக்கும்? நெகட்டிவாக தான் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டங்களை அடைஞ்சதுக்கப்புறம் நான் வெற்றி வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம்தான் நான் இந்த விஷயத்தை பேசுகிறேன் உங்ககிட்ட. அப்போ என்ன ஆகுது, அந்த அனுபவம் சாயப்பா எப்படி வாழ வச்சாங்க, நான் எவ்வளோ இக்கட்டான நிலையில் இருந்தேன், அதில் இருந்து எப்படி மீண்டு வந்தேன். இக்கட்டான நிலையில் இருக்கிற போதும் நான் ஆடியோ கொடுக்கல. ஏதோ குருட்டு நம்பிக்கையில் சாயப்பா காப்பாற்றிடுவாருன்னு நான் சொல்லலை. உண்மையான விஷயங்களை படிப்படியாக அனுபவித்தேன், நொந்து போனேன். நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, 2 அட்டெம்ப்ட் சூசைடு அப்படின்னு. அதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருந்திருந்துச்சுன்னா முடிஞ்சிருக்கும். வாய்ப்புகள் தரல, நீ வாழு வாழு வாழ்ந்தே தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கொடுமையாக இருந்த மாதிரி அந்த நேரத்தில் நான் ஃபீல் பண்ணேன். அதே இடத்துல தான் நீங்களும் இருக்கீங்க. அதனால் இங்கே கேட்ட கேள்விகள் வந்து 100% கரெக்ட். ஒரு அடியும் இடி மாதிரி தான் விழும். இடி தலையில் விழுந்தால் எப்படி இருக்கும்? அவ்வளோதான். அப்போ ஒவ்வொரு அடியும் இதாவது முடிஞ்சிடும்னு பார்த்தா அடி மேலே அடி. கஷ்டந்தான், ரொம்ப கஷ்டந்தான். ஆனால் இது கஷ்டமா? ஆமாம், கஷ்டந்தான். இதிலிருந்து மீண்டு வர முடியுமா? எஸ். ஏன் இல்லை? ஏன் இல்லை? எப்படி இல்லாமல் போகும்? அப்போ இல்லை அப்படின்னா கடவுள் இல்லைன்னு அர்த்தமாகும். கடவுள் இல்லை அப்படின்றதுக்காகவா நம்ம இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கோம்? கடவுள் இல்லைன்றதால தான் நம்மளோட தாத்தா பாட்டி அத்தனை பேரும் சாமியை கும்பிட்டாங்க. கடவுள் இல்லை அப்படின்றதால தான் இத்தனை ஊருக்கு தெருவுக்கு ஒரு கோயில் இருக்குது. சயப்பாவே இல்லைன்றதால தான் ஷிரடியில் வந்து கூட்டம். இதெல்லாம் யோசித்து பார்க்கணுமா இல்லையா? நமக்கு எங்கெங்கே புத்தி மழுங்குது அப்படின்னா, எப்பப்பெல்லாம் துன்பத்தில் மூழ்குறோமோ அப்பெல்லாம் நம்ம புத்தி மங்குது. சரி, எப்பெல்லாம் புத்தி ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னா, எப்பப்பெல்லாம் வெற்றி கிடைக்குதோ அப்பெல்லாம் புத்தி நல்லா ஷார்ப்பாக பளிச்சுன்னு தெளிவாக இருக்குது. ஸோ உங்கள் புத்தி பல இடத்துல மங்குது, பல இடத்துல விஸ்வரூபம் எடுக்குது. மங்கும்போது துன்பத்தில் இருக்கோம், புத்தி வேலை செய்யலை, அதனால் மங்கி போயிடுச்சு. ஒரு வெற்றி கிடைக்கும் போது அதே புத்தி புத்துணர்ச்சியோடு வந்து நிற்குது, பல பேருக்கு முடியும்னு சொல்ல வைக்குது, செயல்கள் மூலமாக, சொற்கள் மூலமாக. அப்போ உங்கள் வாழ்க்கையில் அடி மேலே அடி, அது இடின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் இடியே விழுந்தாலும் உங்களுக்கு ஒரு சேதாரமும் வராது. எப்போன்னா நீங்கள் உங்களோட துன்பத்தையோ துக்கத்தையோ அதை பார்க்காதீங்க. நம்ம என்ன பண்ணுறோம், நாம் பார்க்கக்கூடிய பார்வை எதை பற்றினது, நீங்கள் சிந்திக்கக்கூடியது எதை பற்றினது. ஒரு நாளும் காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் நினைக்கிறது எதை பற்றினது, எதை அதிக நேரம் திங்க் பண்ணுறீங்க, சிந்திக்கிறீங்க, பயப்படுறீங்க, இதை எல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள். 24 கடவுள் கொடுத்த கோல்டன் அவர்ஸ் ஒவ்வொரு மனுஷனுக்கும், படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும், ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும், நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும், குழந்தைங்களுக்கும் வயசான தாத்தா பாட்டிங்களுக்கும், இதுதான் 24 தான் கொடுத்துருக்காங்க. சார், நல்லவனுக்கு 25 மணி நேரமும் இல்லை,
கெட்டவனுக்கு 20 மணி நேரமும் இல்லை. சாமியை தொடர்ந்து கும்புறவனுக்கு 25 மணி நேரமும் இல்லை. சாமியை பிடிக்காதவன் சாமியை கேவலமாக பேசுகிறவனுக்கு 20 மணி நேரமும் இல்லை. அனைவருக்கும் பொதுவான நேரங்கள் கடவுளால் வகிக்கப்பட்டது. நல்லவன் கெட்டவன் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை கடவுள். ஏன்னா அவரோட குழந்தைங்க தான் எல்லாரும். இன்றைக்கி கெட்டவன் ஆட்டம் போடுறான் அப்படின்னா அவன் 60-70 தாண்டினதுக்கப்புறம் கடவுளோட பாதத்தில் சரணாகதி அடைஞ்சு தான் ஆகணும். அது யாராக இருந்தாலும் மாற்றவே முடியாது. அப்போ அந்த 24 மணி நேரத்தில் எதை நீங்கள் அதிகமாக நினைக்கிறீங்க? அதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். இப்போ உங்களுக்கு துன்பம் துரத்துது, வாழ்க்கையை துரத்துதுன்னு சொல்லி என்னமோ பேசணும். ஏன் துரத்துது, எதுக்காக இந்த நடக்குது அப்படின்னா, நீங்கள் 24 மணி நேரத்தில் இதை பற்றி மட்டும்தான் அதிகமாக திங்க் பண்ணுறீங்க. அடிக்கடி நம்ம சொல்லுவோம், கோயிலுக்கு போனாலும் இதே தான், வீட்டுக்கு வந்தாலும் இதே தான், உறவுக்கிட்ட பேசுகிறாலும் இதே தான், பேசாமல் இருந்தாலும் இதே தான், மனசுக்குள்ளே பேசுகிறதும் இது தான், சத்தமாக பேசுகிறதும் இது தான். இது நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட எதிர்மறை சிந்தனைகள். அதை பற்றி தான் நாம் 24 மணி நேரமும் நினைக்கிறோம். அப்போ நீங்கள் சாய்பாவை பார்க்கல, சாய்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தது உங்கள் பிரச்சனைக்கு. நீங்கள் பார்த்தது உங்கள் பிரச்சனைகளை பற்றியும் மட்டும்தான், பயத்தை பற்றியும் தான். வேறு எதை பற்றியும் நீங்கள் திங்க் பண்ணவே இல்லை. அப்படி திங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எது வந்தாலும் நீங்கள் கலங்கியே இருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் சாயப்பாவோட குழந்தை அப்படின்றத ப்ரூஃப் பண்ணி இருக்கோம். ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே சாயப்பாவோட குழந்தைன்றத நீங்கள் ப்ரூஃப் பண்ணலை, அதை பற்றி நினைக்கல, அதை வந்து ஆழமான நம்பிக்கையையும் நீங்கள் ஏற்படுத்தலை. அப்போ நீங்கள் என்ன ஏற்படுத்துனீங்க, அவநம்பிக்கையை உங்கள் மனசில் வச்சிங்க. அதனால தான் ஒரு சின்னதாக முள்ளு குத்துனாலும் கடப்பாறை குத்துற மாதிரி நீங்கள் வந்து கலங்குறீங்க, நடுங்குறீங்க, பதட்டம் அடைகிறீர்கள். இதுதான் காரணம். இதை வந்து சரி பண்ணணும். இதை சரி பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அதை சரி பண்ணுறதுக்கே நேரம் போயிடும். உங்கள் வாழ்க்கை அதிலே உங்களுக்கு போயிடும். நிறையா மனுஷங்களோட வாழ்க்கை என்னென்னா எதையும் சரி பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படியாவது இது சரியாக போயிடணும் அப்படின்னு நினச்சி அதுக்கு உண்டான விஷயத்தை பண்ணாமல் வேறு எதை செய்வாங்க. எப்பயும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, எப்பயும் உற்சாகமாக இருக்க மாட்டாங்க, எப்பயும் நல்ல வார்த்தை பேச மாட்டாங்க, எப்பயும் கலைஞன கண்களோடு இருப்பாங்க. இவங்கெல்லாம் கடவுளை கும்பிட்றவங்க. கடவுளை எப்படி கும்பிட்றாங்க, மேலோட்டமாக கும்பிட்றாங்க. பிரச்சனையை கண்டு பயப்படுறாங்க, ஆனால் சாமியை கண்டு தைரியம் வர வைக்க முடியவே இல்லை கடைசி வரைக்கும். முதல்ல நம்புங்க, எழுந்திருங்கள், அவர் உங்களை காப்பார். எழுந்துருங்க, கையை கொடுங்க அவர்கிட்ட. அவர் உங்கள் கையை இறுக்கமாக பிடிச்சிப்பார். அவர் கைவிடுவது இல்லை. நீங்கள் அவர் கையை பிடிக்கலை. நீங்கள் அவர் கையை பிடிச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. எந்த இடத்துல, ஒரு இடத்துல அவமானம் வந்துடுச்சுன்னா அங்கே உட்காந்துடுறோம், தோல்வி வந்தால் அங்கேயும் உட்காந்துடுறோம், கவலைகள் வந்தால் அங்கேயும் உட்காந்துடுறோம். சாய்ப்பா சொல்கிறாங்க, நான் உன் கூட இருக்கும்போது எதுக்குப்பா நீ கவலைப்படுறேன்னா அது நம்ம காதில் கேட்கவே மாட்டேங்குது, காதில் விழவே மாட்டேங்குது. மீதி அத்தனை விஷயங்களும் காதில் நல்லா விழுது, நல்லா கேட்குது. யாராவது உங்களை அவமானப்படுத்தினது காதில் ரொம்ப தெளிவாக கேட்குது, 24 மணி நேரமும் கேட்குது. ஆனால் சாய்ப்பாவோட போதனைகளோ
எவ்வளோதான் சத்தமாக பேசினாலும் என்னமோ ஒரு சவுண்டு கேட்குது, ஆனால் அந்த சவுண்டுக்கு உரிய அர்த்தம் புரியவே மாட்டேங்குது. ஏன்னா நம்ம மனசு ஃபுல்லாக எதை நோக்கி போகுது? வாழ்க்கையில் இருட்டை நோக்கி போகுது, வெளிச்சத்தை நோக்கி இல்லை. வெளிச்சம் கடவுள், இருட்டு சாத்தான். அப்போ என்ன ஆகுது, சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து, துன்பம் ஒரு தொடர்கதை, கவலை ஒரு தொடர்கதை, தோல்வி ஒரு தொடர்கதை, அவமானம் ஒரு தொடர்கதை, அந்த லைனில் பாஸ் ஆக பாஸ் ஆக சாயப்பாவுக்கு எதிரான குழந்தையாக மாறிடுறாங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி, நல்லா இருந்த மனுஷன் ஏன் இப்படி ஆயிட்ட, புத்தி ஏன் இப்படி மாறிடுச்சுன்னா, அவன் நல்லா இருந்த மட்டும் நான் என்ன சாதிச்சேன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ கெட்டவனாக இருந்து என்ன சாதிச்சேன்னு கேட்டால் நான் சந்தோஷமாக இருக்கனே. அப்போ கவலைகள் போயிடுச்சேன்னா, கவலை இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன, எனக்கு என்னோட சந்தோஷம் முக்கியம். கடவுளை நம்பி தான் நான் சந்தோஷமாக வாழணுன்றது அவசியம் இல்லை. கடவுள் இல்லைனாலும் என்னால் சந்தோஷமாக வாழ முடியும். எனக்கு கெட்ட விஷயங்கள் செய்யும்போது எனக்கு அதில் சந்தோஷம் கிடைக்குது. நான் இயல்பாகவே சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, துன்பம் ஒரு தொடர்கதை அப்படின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டுட்டால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்படி விஷயங்கள் நடந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேள்விகள் உங்கள் மனசுக்குள்ள எழும். ஸோ நீங்கள் சாயப்பாவுக்கு எதிரான குழந்தையாக மாறிடுவீங்க. ஏன்னா நல்லவனாக இருந்து என்னால் சாதிக்க முடியல அப்படின்ற ஒரு விரக்தி உங்கள் மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதுக்கு தான் நான் சொல்லுவேன், மனசில் விரக்தி இல்லாத போஷனை வைங்க. விரக்தி வந்துடுச்சு அப்படின்னா அது வந்து துர்பாக்கியம், அதுலேருந்து மீள்வதுன்றது பெரும் கஷ்டம். நாம் அந்த இடத்துக்கு நம்ம போயிடவே கூடாது. அதனால தான் சொல்கிறேன், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நான் சாயப்பாவோட குழந்தை அப்படின்னு நினைங்க. பிரச்சனைகளே பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க, அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு விஷயம், அது கண்டிப்பாக மறைஞ்சிடும். நீங்கள் கும்பிட்டாலும் கும்பிடனாலும் உங்களுடைய கர்மாக்கள், அதை நீங்கள் என்ஜாய் பண்ணி தான் ஆகணும். நல்ல விஷயத்தை நம்ம செய்யும்போது சந்தோஷமாக இருக்கும், கெட்ட விஷயத்தை செய்யும்போது, சாரி, துன்பங்கள் நமக்கு வரும்போது சோகமாக தான் இருப்போம். ஆனால் அது சோகத்தில் ஊறிட போகிறது இல்லை. இன்னைக்கு ஒரு வெற்றி வந்தால் அது இன்னையோட முடிஞ்சிடுச்சு. 10 வருஷத்துக்கு அப்புறமும் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வெற்றி அடைஞ்சேன், அதனால் நான் இப்போ செலிப்ரேட் பண்ணேன்னா நம்மளை என்ன நினைப்பாங்க, முட்டாளு நினைப்பாங்க. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த துன்பங்கள் இப்பயும் நம்ம நினச்சிக்கிட்டு உட்காந்துட்ருக்கோம், அப்போ நம்ம முட்டாளாக இல்லை? யோசிச்சு பாருங்கள். யோசிக்க யோசிக்க தான் புதுசு புதுசான வழிகள் பிறக்கும். இதை எல்லாத்தையும் நீங்கள் திங்க் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும், எதை நம்ம யோசிக்கணும், 24 மணி நேரத்தை எப்படி பயன்படுத்தணும், அந்த 24 மணி நேரத்தில் எதை நினைக்கிறோம், வாழ்க்கையில் தோல்விகள் மேலே தோல்விகள் வந்தால் என்ன செய்கிறது அப்படின்றத இந்த ஆடியோவை நல்லா கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரும், வாழ்க்கை மாறும்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிற. ஜெய் சாய்ராம். சாயிரா.